வருவதும் எதனாலே வருவதும் எதனாலே ஓ ஜெகமதிலில் பூத்தான் வருவதும் எதனாலே வருவதும் எதனாலே ஓ ஜெகமதில் இன்பம் ஏ நான் சொல்லட்டுமா வேண்டாம் வேண்டாம் நானே சொல்றேன் சரி ஓ ஜெகமதில் இன்பம் காதலான் பெண் உறவாலே ஆண் பெண் உறவாலே ஓ ஜெகமதில் இன்பம் காதலான் பெண் உறவாலே ஆண் பெண் உறவாலே காதலின் பாதை நேர்வழி அல்ல காதலின் பாதை நேர்வழி அல்ல காணரும் இடையூறாயிரம் வரும் அறிவாயோ துயர் வரும் அறிவாயோ தீமையினாலே காதலில் இன்பம் தீமையினாலே காதலில் இன்பம் சேர்ந்திடும் உறுதி வாழ்ந்திடும் இதை அறிவேனே நான் இதை அறிவேனே ஓ ஜெகமதில் இன்பம் தான் வருவதும் எதனாலே ஆண் பெண் உறவாலே வானும் மதியும் போலவே நாமும் வாழ்வோமே வானும் மதியும் போலவே நாமும் வாழ்வோமே வளரும் பிரேமை தரும் மரபிலே மகிழ்வோமே நாம் மகிழ்வோமே மனக்கோயில் மேவும் அன்பே உமக்கே என் வாழ்வு சொந்தம் மனக்கோயில் மேவும் அன்பே உமக்கே என் வாழ்வு சொந்தம் நிஜந்தானிதே சுகம் காண்பதே நிஜந்தானிதே சுகம் காண்பதே ஆரிய கூத்து ஆடிய போதும் ஆரிய கூத்து ஆடிய போதும் சேருங்க தனிலே கை இருப்பதை மறவாதே கனவிலும் மறவாதே ஓ ஜெகமதில் இன்பம் தான் வருவதும் எதனாலே ஆண் பெண் உறவாலே பாபா பூபதி எங்க வந்திருக்கோம் எங்கயா ஆறு எங்க வந்தோம் எப்படி வந்தோம்னு எனக்கு தெரியல தெரியாது ஏன்னா காதல் உலகத்துல சஞ்சாரம் பண்ணினோமோ இல்லையோ அதனால தெரியாது ஆனா நம்ம காருக்கு தெரிஞ்சு கரெக்டான இடத்துல வந்து நின்றுது ஆமா காரு காரு ஓட்டின கை உன்னை தனியா கூப்பிட்டு நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி கேட்டுடுறதுன்னு ஒரு பிளான் பண்ணி இங்க கொண்டு வந்தேன் ஆனா நான் நைசா கேட்ட கேள்விக்கு நீ கொடுத்த பதில் அத பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது அதான் அதிர்ஷ்டசாலி எங்கிறதுக்கு அடையாளம் சந்தேகம் என்ன சில கதைகள்ல அப்பா அம்மா நிச்சயம் பண்ற புருஷனை பெண் வெறுக்கிறதும் இன்னொருத்தனை காதலிக்கிறதும் நவநாகரிகம் ஃபேஷன் ஆஃப் தி டே சில கதையில என்ன எல்லா கதையிலயும் அப்படிதான் எல்ல பச்சத்தி லெக்கா ஏக லெக்கா நம்ம கதையும் அது மாதிரி ஆயிடுமோன்னு பார்த்த நீ சந்தேகப்பட்டது சரியில்லை இனிமே ஏது நம்ம கல்யாணத்துல பெத்தவங்க இஷ்டமும் பசங்க இஷ்டமும் ஒலியும் ஒளியும் போல இணைஞ்சிருக்கும் இந்த பேசும் படத்துல பிக்சர் அண்ட் சவுண்ட் சிங்க் ஆகிற மாதிரி ஃபைன் ஃபைன் ஐடியா ஃபைன் ஐடியா நகமும் சதையும் போல நம்ம உறவு இது பழைய உபமானம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு கன பொருத்தம் பீச்சும் கடலும் போல பிரிக்க முடியாத நம்ம உறவு போதுமா பாப்பா நிறுத்து இனிமே பேசினா மூர்ச்சி ஆயிடுவேன் அறக்கட்ட தம்புரா சுதி மாதிரி உன் காதல் மொழிகள் என் காதுகளில் ஒலிக்கிறது என் கண்ணே விளையாடுனது போறோம் அப்பா காத்துருப்பா வா போலாம் ஜி ஹலோ அந்த மோகன மொழியார் ஜெய்ஹிந்த் சுந்தர மொழியாரா அவர் இப்பதான் அவசரமா வீட்டுக்கு போனாரு இன்னொரு அரை மணி நேரத்துல திரும்பி வந்துருவாரு வந்த உடனே சொல்றேன் ஜெய்ஹிந்த் அப்போ
தம்பி பூபதி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அமெரிக்கா அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்து கிராமத்துல உட்கார்ந்து உணவு உற்பத்தியில ஈடுபட போறாங்கன்னா மோகன சுந்தரம் கம்பேனுக்கு முழு முதலாளி நீங்க தான். ஆமா, முழு முதலாளி. அதனாலதான் அவ்வளவு பொறுப்பு இல்லாம பேசுறாரு. தாட்சண்யம் தனநாசம். ஆமா ஆமா, தாட்சண்யம் தனநாசம். கேட்டவனுக்கெல்லாம் கடன் கடன். பொறுப்பு இல்லாம இப்படி கொடுத்து விட்டா மோகன முதலி என்ன செய்யறது? என்ன பண்றது? ஏய்யா பீமாரா சார். சார் என்னய்யா சாரு? ஐயான்னு அழகா தமிழ்லயே சொல்லு. சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இருந்தாலும் அந்த சாருக்கு இருக்கிற ஒரு கௌரவம் கம்பீரம் ஐயாவுக்கு அவ்வளவு இருக்கிறதா தெரியலீங்க. இப்போ நான் உங்களோட ஐயா, நீங்க என்ன ஐயா அப்படின்னு கூப்பிட்டா ரெண்டு பேர்ல மரியாதையா இருக்குங்க. அதுவும் சரிதான். இப்போ நீங்க என்ன சார்னு கூப்பிடுங்க. சும்மா கூப்பிடுங்க, மெல்லிய புடிச்சா முக்கிறாப்புல இருக்கும். ஆனா அர்த்தம் ஒண்ணுதானுங்க. அதுவும் சரிதான். அதான்யா உமக்கு காரணம் பங்கு கொடுக்கணுங்கிறான் பூபதி. தம்பி பூபதிகளா சொல்லுவாரு சொல்லுவாரு. இந்த ஸ்தானத்துல வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லட்டுமுங்க. அப்பவும் சொல்லுவாரு, சொன்னபடி செய்யட்டும், அப்புறம் பேசுவோம். அட, அது ஏன் அவன் பேர்ல அவ்வளவு நம்பிக்கை? உங்களோட ஒரு மனுஷன் காங்கிரஸ்ல சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமா, அந்த காலத்துல இந்த பீமராவும் நீங்களும் பீச்சில் உட்காந்து கடலை பட்டாணி தின்னுகிட்டு எவ்வளவு சொல்லியிருக்கீங்க. மோகன சுந்தரம் கம்பெனி முதலாளியாய் பணக்கார ராணிங்க சுண்ணு பேச்செல்லாம் சுருட்டு போக மாதிரி போயிடுச்சு. இந்த பாருங்க, இதெல்லாம் போஜராஜா சிம்மாசனம். பீமராவ் சார், பீமராவ் சார், நீர் இதே நிலைமையில இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. உம்மோட புத்தி. எது? உம்மோட குறும்புத்தனமான புத்தின்னு. ஏன் நான் உள்ளது சொல்றதுனாலயா? அது கிடக்கு. நீங்க பெரிய முதலாளியானதுக்கு காரணம் உங்க புத்திங்கிறீங்களா? ஓய், என்ன இது வர வர இப்படி பேச ஆரம்பிச்சுட்டு? நான் எப்பவும் இப்படித்தான் பேசுவேன், ஆனா இப்ப பேசுறதுக்கு காரணம் இருக்குங்கிறேன். சைடு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டேன். அட, சைடு பிசினஸா? யோ, அந்த பிசினஸ்ல நம்மையும் சேர்த்துக்கையா? அதனாலதான் சொல்லல, அரை மாசமா நடக்கிறது. என்னய்யா பிசினஸ்? என்ன பிசினஸ்? மோகன சுந்தரம் மாங்கா தேங்காய் பட்டானு. என்னய்யா வளர்றீரு? உண்மையை சொல்றேன் சார். பீச்சில நம்ம கம்பெனி பேரை சொல்லி பணக்காரங்க நம்ம கிட்ட லேவாதேவி பண்றவங்க கிட்ட பிசினஸ் பண்றேன். சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 5 ரூபா பிசினஸ் பண்றேன். 2 ரூபா லாபம். பணமும் கொடுத்து ஊக்கமும் கொடுத்தது தம்பி பூபதி. 1500 ரூபா கொடுத்துருக்காரு. சைபருக்கு நோ வேல்யூ. சரிதான், போயா. சரி பூபதி, பூபதி எல்லாத்தையும் தான் ஏமாத்தான். மாமா, காலேஜ் பெண்களும் காலாகாலத்தில் கல்யாணமும் அப்படிங்கறத பத்தி ஒரு கதை ஒன்னு எழுதியிருக்கேன், சொல்லட்டுமா? கேட்காதீங்கப்பா. ஏம்மா? அப்பா, எங்க காலேஜ்ல ஒரு பாட்டு போட்டி. அதுக்கு புது டைப்பா ஒரு பாட்டு வேணும்னு இந்த பூபதிய கேட்டு 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 என் வாய் புளிச்சு போச்சு. மாமா, அது என்னுடைய தப்பிதம் இல்ல. நம்ம பாப்பா அடிக்கடி சமயக்கட்டுக்கு போய் புளிய தின்னு 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 அது வாய் புளிச்சு போச்சு. ஏம்மா, அதுக்கு நானே ஜவாப்தாரி. புளிப்பா, இந்த பூபதி விஷயம் எல்லாம் பிள்ளையார் கல்யாணம் மாதிரிதான். பூபதி விஷயம்னு ஏன் பிரிச்சு சொல்ற? நம்ம விஷயம்னு சேர்த்து சொல்லமா. மாமா, என்ன கோச்சுக்க போறாரு? டேய் டேய், பெரிய மனுஷன், கோச்சுக்க மாட்டேன். அதிக பிரசங்கம் பண்ணாதடா. அம்மா, அவனை சொல்லி குத்தம் இல்லம்மா. அவங்க அப்பனை உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான் இவன். அவங்கிட்ட வேற ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாது. மாமா, என்ன எல்லாரும் மாமா மாதிரியே இருக்கான்னு சொல்றாங்க. நீங்க என்ன அப்பனை உரிச்சுக்கிட்டு வந்து பிறந்திருக்கானா? இப்ப ஏன் மாமா சலிச்சுக்கிட்டு பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏண்டா அப்ப பூபதி, வேற என்னடா கேட்டேன் உன்ன? வேற என்ன வேணும் மாமா, கேளுங்க, குடுக்கறேன். பெரிய பேங்கர் இல்ல இவரு, வேற என்ன வேணும்னாலும் குடுப்பாரா இவரு? இந்த வர்றா குழந்தை ஏதோ ஒரு 2 பாட்டு கேக்குது, அது சொல்லி கொடுக்க யோகியது இல்ல உனக்கு. என்னமோ பேசிக்கிட்டே வரிய. மாமா, இப்ப என்ன வேணும்னு கேளுங்க. என்னமா வேணும்? அதான்ப்பா பாட்டு. அதான்டா பாட்டு. பாட்டா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? உனக்கு ஒரு பாட்டு வேணுமா? நாட்டுக்கு சுதந்திரம் வந்த கந்த நல்ல நாளை புகழ்ந்தொரு பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? நாட்டுக்கு சுதந்திரம் வந்த கந்த நல்ல நாளை புகழ்ந்தொரு பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? வீட்டின் குழந்தையும் பாடும் கவிவேந்தன பாரதி பாட்டு வேணுமா? வீட்டு
பாட்டின் குழந்தையும் பாடும் கவி வேந்தன பாரதி பாட்டு வேணுமா நாட்டு படத்தில் வரும் மெட்டில் பட நாட்டு படத்தில் வரும் மெட்டில் நமது நல்ல தமிழை பூத்தி தொல்லை தரும் சினிமா பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா ஒரு பாட்டு வேணுமா உனக்கு ஒரு பாட்டு வேணுமா கத்தி இந்தி ரத்தம் இந்தி போரில் வெற்றி கண்ட மகான் காந்தி மீது பாட்டு வேணுமா கத்தி இந்தி ரத்தம் இந்தி போரில் வெற்றி கண்ட மகான் காந்தி மீது பாட்டு வேணுமா சத்தியமே ஜெயம் தரும் எழுந்தே சத்தியமே ஜெயம் தரும் எழுந்தே பறைசாற்றுகின்ற ஜவகரை போட்டி புகழ ஒரு பாட்டு வேணுமா பாட்டாளி மக்கள் இந்த நாளில் படும் பாட்டை விளக்க ஒரு பாட்டு வேணுமா பாட்டாளி மக்கள் இந்த நாளில் படும் பாட்டை விளக்க ஒரு பாட்டு வேணுமா மோட்டார் பீச்சுக்கு போகும் மோட்டார் பீச்சுக்கு போகும் அந்த முதலாளி மார்களுக்கு பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா வான்மழை வறண்டது போலே வான்மழை வறண்டது போலே நல்ல வைதீகம் கெட்டதற்கு பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா ஒரு பாட்டு வேணுமா உனக்கு ஒரு பாட்டு வேணுமா மாமா இதுல எந்த பாட்டு வேணும் சொல்லுங்க அப்பா இதுல எதுவுமே வேண்டாம்ப்பா எதுவுமே வேணாமா எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாப்பம்மா நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா சில பேர் காபி ஓட்டல போய் ஜம்பமா உட்காந்துட்டு ஏப்பா என்ன நான் இருக்குது அப்படிம்பாங்க உடனே இந்த செப்பளிக்கு இருக்கான் பாருங்க அவன் உடனே பாட்ட ஆரம்பிப்பான் பாராமல்வா பர்மா லெட்டு பம்பாய் ஜில்பா கல்கத்தா குல்லா டொமேட்டோ ஜான் அட்டாமிக் பான் தில்லி தர்பார் மெட்ராஸ் புக்கு கண்ணால பார்த்து வாங்கி பார்த்து தின்னு பார்த்துன்னு மூச்சு விடாம மூணு நிமிடம் ஒப்பிச்ச அப்புறம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா ரெண்டு போண்டா சாம்பார் அந்த மாதிரி இருக்கு பாப்பாமா நீங்க சொல்றது மாமா காலேஜ் பாட்டு போட்டிக்கு தகுந்த பாட்டு நம்ம பாப்பாவுக்கு ரொம்பவும் பிடித்தமான பாட்டு நாளை காலையில காபி சாப்பிட்டு உட்காந்து பாட்டை கட்டி கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை நீ சும்மா இருமா உனக்கு பாட்டு வாத்தியார் தானே வேணும் இதை பாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு வாத்தியார் வேணும் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு இவன் நாளைக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா சரி இல்ல அவன் சொல்லி கொடுக்கவே வேணாம் தேவை வீணை கற்று தர வல்ல ஓர் நல்ல விதூஷணி நல்ல விதூஷணி வேணுமாம்ல முக்கியமாக நற்குணம் நல்ல கௌரவமான குடும்பங்களில் பழக்கம் நல்லடத்தை முதலீடுகளை குறித்து சர்டிபிகேட்டுகளுடன் அடியில் கண்ட அட்ரஸில் நேரில் பேட்டி காணவும் திரு எம் எஸ் சுந்தர முதலியார் இந்த சுந்தர முதலியார் தெரியுமாமா மோகன சுந்தரம்னு பெரிய கம்பெனி அதுக்கு அவர் முதலாளி பெரிய புள்ளி சுத்தமான மனுஷன் பொண்டாட்டி செத்து மூணு வருஷம் ஆச்சு பொண்ணுக்காக ரெண்டாம் தரம் வேண்டான்னு இப்படியே காலத்தை தள்ளிட்டு இருக்காரு அந்த சுறாமீனுக்கு தூண்டி போட போற ஆமா அதேதான் ஏண்டி லீலா முக்கியமா குணம் கௌரவம் நல்ல நடத்த இதெல்லாம் இருக்கணும்னு கேக்குறாங்களே இதுல எதுடி இருக்கு நம்ம கிட்ட இல்லவனா என்ன இருக்குதுன்னு சொல்லி சர்டிபிகேட் கேக்குறாங்களே எங்க போறது யார் கொடுப்பாங்க எங்கேயும் போக வேணாம் யாரும் கொடுக்க வேணாம் நம்மளே செய்யறது தயார் பண்றது கொண்டு போய் காட்டுறது ஓ நீயா கொழுந்தனார் பகதூர் சீதாராமன் அவர்களா வாங்க மகா புத்திசாலி அண்ணே என்ன பார்க்க உனக்கு வெக்கமா இல்ல
வெக்கமா? வெக்கத்தெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு மான மரியாதை எல்லாம் மூட்டை கட்டி மூலையில போட்டுதான் உன்ன பார்க்க வந்தேன். அது ஏப்பா அவ்வளவு சிரமம்? நீ எதுக்காக இந்த தசாதாரம் எடுத்திருக்க? ஆல் ஃபார் மணி, எல்லாம் பணத்துக்காகத்தான். இன்னைக்கு என்ன கட்டி போட்டு அடிச்சா கூட காலனா கிடையாது. ஐயா வந்த லக்னம் அப்படி இருக்கு. பொருளாதார நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எனக்கு தெரியும். இருந்தாலும் பத்தெண்டு இடத்துல அஞ்சு தள்ளு கம்முன்னு போயிடுறேன். இல்ல லீலாவதியும் லீலா வினோதம்னு லாரலப்பா வர்ணமேட்டுல பாட்டு போட்டு தெரு தெருவா பாடி ஊரெல்லாம் சிரிக்க வச்சு விடுவேன். இங்க இருக்கிற சாமான்ல எதையாவது எடுத்துட்டு போய் மார்வாடி கடையில வச்சு இது எவனுக்கு வாடகை பாக்கியோ? இன்னும் அந்த பழைய புத்தி ஒண்ணு விட்டு போகலையே? இப்படி பண்ணித்தானே எங்க அண்ணன் ஜெயில இருக்கான். அந்த குப்பையை ஏண்டா கலர் ரசித்தாராமா? லீலா அவன் ஒரு விடா கண்ட, நான் ஒரு கொடாமண்டி வந்துட்டான். இன்னைக்கு கொடுத்து அனுப்பு. தேங்க்ஸ் அத்தை. பாப்பா இது என்ன பாட்டு கத்துக்கிற அழகா? நீ பாட்டு பாடு, எனக்கு எல்லாம் காது கேக்கும். காது கேக்குமா? கேக்காதுன்னு சொல்லல. ஸ்ருதி இங்க நீ அங்க, எப்படி ஸ்ருதி சேரும்? இப்படி வந்து உட்காரமா. இப்பதான் நல்ல பண்ணும். இன்னும் கொஞ்சம் கிட்ட மாட்டியா? சரி நான் போறேன் வெளியில. இது போறோம். கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதி நீ, காணும் நிலவு நீ காணாதே இல்வோ நீயே. கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதி நீ, காணும் நிலவு நீ காணாதே இல்வோ நீயே. கண்ணான கண்மணி என்னும் ஆசை மேவும் இதய மோகினி, இதய மோகினி மேவும் இதய மோகினி, இதய மோகினி வீணோ ரமுதினி வீணை நாதமி, வீணோ ரமுதினி வீணை நாதமி. என்னாலு எந்த மனோவும் நாதவாகினி, கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதினி, காணும் நிலவினி காணாதே இல்பௌனியே. கண்ணான கண்மணி எழுதாத ஓவியமே அண்ணா, ஏடறியா காவியமே தழுவாத பூங்கொடியே, தவிக்குதன்னாவி நீயே. செலாகும் கண்ணு சென்றே நாகும் சொல்லு, மாலாகும் பொன்னில் வடிவாகும் மேனி. செலாகும் கண்ணு சென்றே நாகும் சொல்லு, மாலாகும் பொன்னில் வடிவாகும் மேனி. மேலாகும் வாலிபு செய்கின்ற தானோ, மேலாகும் வாலிபு செய்கின்ற தானோ. அருமையில் சொல்வேன் அன்பாகும் எழுந்த மனோவுள்ளாத வாகினி, கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதினி, காணும் நில ஏதாயே வரதாய, எந்த கிருதய கமல தங்கும் ஏதாயே வரதாய, எந்த கிருதய கமல தங்கும். மரமாதுரி மத மதுகரி மங்களா, மதனாரி மனோகரி மகமவசம் ரிதனி பதனி பம கம ப கம பத்தனி ப கம பனி சாரா, ரிதனி பதனி பம கம பாரபாடபா கம பத்தனி ப கம ப வத்தாடே மா பாபா வத்தாடே. உனக்கு பின்னால வத்தாடே, உனக்கு கணக்கா உங்க அப்பா பவமால சுடடு பாட்டு பதார விருத முலகு நீ நாமா ரூப முலகு நித்யாஜேய மங்களம் இதுக்கு பேரு கதம்பப்பான்னு பேரு. என்னப்பா? உங்க அப்பா கதம்பப்பா. இந்த கதம்பத்தை உங்க காலேஜ் கொண்டாட்டத்துல நீ பாடினே,
கிளாப்ஸ் மேல கிளாப்ஸ் புரிஞ்சு கட்டடம் இடிஞ்சு விழுந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான் கிடைக்கும். இந்த காலமே கதம்ப காலமா தான் போயிடுது. இந்த பாரு ரேடியோவில் கதம்ப நிகழ்ச்சி, ஹோட்டலில் போய் பாரு சாப்பாடு கதம்பம், ரேஷன் அரிசி அரிசி கதம்பம், பொம்பளைங்க தலையில் புஷ்பம் கதம்பம், ட்ரெஸ்ஸு கதம்பம், கதம்பம் கதம்பம் எல்லாம் கதம்ப காலம். கதம்பத்துக்கே ஒரு தனி வேல்யூ. வாங்க மாமா. என்னப்ப பூபதி, என்ன ஏகத்தார பிரசங்கம் பண்ற? ஏமாமா பிரசங்கம் அதிகமா இருக்க. கட்டாயம் அதிக பிரசங்கம் தான். வேணும்னா கொஞ்சம் குறைச்சிடுறேன் மாமா. ஏமா கொஞ்சம் தள்ளி உட்கார. மாமா என்ன மாமா நீங்களே இப்படி சொல்றீங்க? என்னடா பாட்டு கத்துக்கிற பொண்ணு ஸ்ருதியில சேர்ந்து உட்கார வேண்டாமா? இல்லாட்ட ஸ்ருதி எப்படி மாமா சேரும்? சரிதான் மூடுறா வாயே. ஸ்ருதியோட சேர்ந்து உட்காரணுமாம் இல்ல? அது என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது என்ன? ஓ நீங்க இப்பதான் வரீங்களா? மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். இந்த கதம்ப பாங்கிறது நான் இப்போ வேணா வந்தேன். நீ வஸ்தாடே மாபாவா அப்படின்னு பாடிட்டு இருந்த பாடுறா. ஆமா அப்பவே வந்துட்டு இருக்க. பலே 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 பலே, நான் வஸ்தாடே நாபா வாங்கும் போது அதுக்கு சரியா நீங்க வந்துகிட்டு இருக்க. இத கண்டுபிடிக்க தெரியல. நீ துப்பறி தொழில நுழைஞ்சி தேசத்து வளவை நிமித்திட போற. மாமா அது வேற விஷயம். மாமா பாடுறா, உன் புத்தியும் வர வர கதம்பமா தாண்டா போகுது. கோபாலசாமியை கொண்டடா. சரிங்க. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சார். மிஸ்டர் கோபால்சாமி கண்டிப்பா இதுதான் முதல் தடவை, இதுதான் கடைசி தடவை, இனிமே மன்னிக்க முடியாதுன்னு பட்டு கத்திரிச்ச மாதிரி சொல்லிவிட்டார் மிஸ்டர் சுந்தரமூலியார். ஆறு மிஸ்டர் சுந்தரமூலியார், ஒன்னால எங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய மனஸ்தாபம் வர இருந்தது தெரியுமா? என்னதான் கஷ்டம் வந்தாலும் கம்பெனி பணத்தை கையாடுறதுங்கிறது மகா தப்பு. என்ன தப்பு? மகா தப்புன்னு சார் தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதோட விட்டுடுங்க சார். மோசங்கிறத பத்தி பேசுறதுன்னா அது பேச்சே வேற. 9 வருஷமா நான் உழைச்ச உழைப்புக்கு இத காதோட காது வச்ச மாதிரி நீங்க கணக்குல எழுதிக்கிட்டு கை தூக்கி விடலாம், கைகூட்டி சிரிக்க வைக்கிறீங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் சார், அவ்வளவுதானே. ஜெய்ஹிந்த் வரணும். இந்த ஏமாத்துற விஷயம் தானே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கதில்லை. ஆமா நீ பாப்பா நான் ஏமாத்துற நீ ஏமாந்துன்ற அப்படிங்கிற நினைப்பா? ஆமா நான் பாப்பா பாப்பாதான், நீ ஏமாத்துறத ஏமாத்துற, நான் சந்தோஷமா ஏமாந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? அது இருக்கட்டும். அப்பாவே கதம்ப பானு சொல்லி. அதுவா? பாவம் கள்ளம் கபடம் இல்லாதவர், நீ சொன்னதே கம்ப்ளீட்டா நம்பிட்டார். ஆமா நம்ம கற்பனை அவ்வளவு அற்புதம், நம்ம நடிப்பு அவ்வளவு நேச்சுரல், அதனால எப்படியோ ஏமாத்திட்டேன். ஆனா இந்த ஏமாத்துற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. அம்பிட்டுக்கிற விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. தப்பிதமே செய்யக்கூடாது, செஞ்சிட்டோம் எப்படியோ தப்பிச்சுக்கணும். அம்பிட்டுக்கிறவங்க அன்ஃபிட் ஃபெலோ. இல்ல தப்ப ஒப்புத்துக்கணும் அப்புறம் திருத்திக்கணும், அவங்கதான் ஆம்பளை. ஆமா கரெக்ட், தப்ப ஒப்புத்துக்கிறவங்க ஆம்பளை, தப்ப மறைக்கிறவங்க பொம்பளை. ஆமா ஆமா கரெக்ட். அப்படி இல்ல, அப்படி அர்த்தம் இல்ல பூபதி. நான் சொல்றது கேளு, உங்கள்ட்ட சொல்ற விஷயம் இல்ல. பாப்பாமா உங்களை தேடிக்கிட்டு பாபரம்மா வந்திருக்காங்க. பேப்பரம்மா அதுக்கு 20 22 மேல இருக்க.
ஆபீஸ்க்கு மாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வா. என்ன தம்பி, மாமாவுக்கு ஃபோன் பண்ணா நான் வந்து சொல்லுவேனா? சரி, நீ போய் அவங்களை கூட்டிட்டு வா, நான் அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் பூபதி, நான் போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா நமஸ்காரம். அத்தாடி உட்காருங்க, உட்காருங்கம்மா. நின்னுகிட்டா பாக்குறீங்க, உட்காந்துக்கிட்டு பாருங்க. நீங்க பாக்குறது எப்படி இருக்குதுன்னா? எப்படி இருக்கு? பட்டிக்காட்டா முட்டாய் கடைய பாக்குறாப்புல இருக்கு. நாங்களும் பங்களாவெல்லாம் பாத்துருக்கோம். ஆமா பாத்துருப்பீங்க, வெளியே இருக்கு. என்னங்க அவங்க கிட்ட கூட எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறேன்? யாருகிட்ட எப்படி பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சு கடி போடி டிங்கி. உட்காருங்க, உட்காருங்க. பாப்பமோ, பாப்பம்மா பேப்பரை வாழ்ந்துருக்காங்க. நீங்க பாட்டு படிக்க வேண்டியது இந்த பிள்ளைக்கு தான். என்ன தம்பி நீ ஒண்ணு? இது தம்பி ஐயாவுக்கு தங்காச்சி மகன். தம்பிக்கு தான் பாப்பாவை கொடுத்து அப்படி போய் நில்ல தம்பி. அடுத்த மாசம் கண்ணால, கண்ணாலத்துக்கு அப்புறம் நாம எல்லாம் அவரைக்காலாம் போய் யுத்தி தூர போறோம். என்ன அவரைக்காவா? ஆமா தம்பி, நீங்க எல்லாம் சொல்லுவீங்களே. ஓ அமெரிக்காவா? அதானே சொன்னேன். சுப்பண்ணா, நம்ம குடும்ப சமாச்சாரத்தையே கூப்பிடுக்கிறிய. பின்ன என்ன தம்பி, நாம யாரு எதுக்கு எப்படி எல்லாம் இவங்களுக்கு தெரிய வேணா? பாப்பா உட்கார், உட்காருங்க. உங்க பேரு? உங்க ஊர் எது? முதலியார் வந்துருட்டுமே, முழு விபரம். அம்மா நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, இந்த கால் சோம்பேறி அரை சோம்பேறி கதையா இருக்கு. முதலியார் வந்தா மறுபடியும் சொல்லும் பார்த்துக்கிறதான இப்படி சொல்றீங்க? இந்த பாருங்க, தம்பி தான் முதலியாருக்கு மகன் மருமகன் எல்லாம். இந்த வாழானா தான் அந்த தலை ஆடும். இப்பண்ணா சுப்பு. இத மாமா வந்துக்காரன், வாங்க மாமா உட்காருங்க, உட்காருங்க. வணக்கம். வணக்கம், வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க. மாமா இவங்க தான் மிஸ் லீலா குமாரி. மாமா பாட்டு வாத்தியார் வேணும்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தமே, தெரியும்டா, அதுக்காக வந்திருக்காங்க. இவங்க தான் இசை குயில், கான கந்தர்வம் மிஸ் லீலா குமாரி. அது நான் இல்லைங்க, அதானே கேட்டேன். என் பொண்ணு. ஓஹோ, நீங்க பேப்பர்ல கேட்டிருந்த சட்பேட்டு அது இது எல்லாம் கொண்டாந்துருக்காங்க. என்னடா அதாங்க சேட்பட்டு? இல்ல மாமா, சர்டிபிகேட். ஆமா அதான், அதான். உங்க வீட்டுக்காரர் இப்ப எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. தெரிஞ்சாலும் சொல்ல கூடாதுங்க, அது ஒரு பெரிய தர்ம சங்கடம். தர்ம சங்கடம் மீன்ஸ் மிஸ்டரி மீன்ஸ் மர்மம். உங்க குடும்பத்துல எங்களுக்கு வேலை கிடைச்சி உன்ன பழகுற காலத்துல உண்மை வெளியாகுது. உள்ளது உள்ளபடி தெரியுது. மிஸ்டரி புரிஞ்சா ஹிஸ்டரி தானா தெரியுது. நாங்க அகதிங்க, கோட்டைய போல ஒரு வீட்டுல குடியிருக்க இடம் கொடுத்து தாயை போல ஆதரிக்கிறவங்க கிட்ட நாங்க நாயை போல நடந்துக்க தயாருங்க. வேலை என்னமோ குடுக்கறேன், ஆனா வீட்டுல இடம் கேக்குறீங்களே. வீட்டுல இடம் குடுக்கலன்னா நாங்க வேலைக்கு ஒப்புக்கிற இஷ்டம் இல்லீங்க, ஊரோட போய் இருந்துக்கிறோம். ஏன் வெளிய வீடு கிடைக்காதுன்னா ரெண்ட் கண்ட்ரோலுக்கு எழுதினா சீக்கிரம்? அது இல்லீங்க, அது வேற விஷயம். வேற விஷயம் அகைன் மிஸ்டரி மர்மம். என்ன மிஸ் லீலா குமாரி வாயே திறக்க காணமே. திறப்பாங்க, காபி வருது பாருங்க. அப்ப சுப்பண்ணா அவ நாலு பேரு ஆம்பளைங்க இருந்தா அது நடுவுல பேச மாட்டாங்க. தனியா இருந்தா மூடா வாய. இந்த சர்டிபிகேட்டுகள் எல்லாம் பார்த்ததுல
என் மனசுல ஒரு பிடிமானம் விழுந்துடுது. பிடிமானமா அபிமானமா மாமா? அட ரெண்டு மானமும் ஒன்னேதான்டா. ஆனா சொந்த மானத்தை விட்டுறாதீங்க. இந்த சுந்தர முதலியார் மனசுல சுலபமா பிடிமானம் விழாது, விழுந்துட்டுது சுலபமா எழுந்திருக்காது. ஏண்டா இத பாருங்க, மாசம் 60 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். மாமா அவங்க இடம் கொடுத்தா போறோம்னு தானே கெஞ்சுறாங்க. சம்பளத்துக்கும் வாடகைக்கும் சரியா போச்சுங்க, சரியனிடுவாங்க, வேற வழி இல்ல. ஆமாங்க, தம்பி சொன்னதுதானுங்க. அப்ப இன்னைக்கே வந்துடலாமே. சரிங்க, நாங்க போயிட்டு வர்றோங்க. சுப்பண்ணா, இவங்களை கீழே கூட்டிக்கிட்டு போய் அந்த ரூம் தம்பி ரூம், அதுவும் பின்கட்டுல பாட்டி ரூம், அதுகளை காட்டு, நான் வந்துடுறேன். அம்மாங்க வாங்க. சரிதான், ஏஞ்சி வாங்கம்மா. நாங்க போயிட்டு வரோங்க. சரி. அந்த சர்டிபிகேட் எல்லாம் தர்றீங்களா? ஏன், எங்கிட்டயே இருக்கட்டுமே. இல்ல அது எங்களுக்கு கொஞ்சம் தேவை. வேற எங்கேயாவது சான்ஸ் பாப்பாங்க போல இருக்கு. நீங்க ரூம் எல்லாம் போய் பாருங்க, நானே வந்து தரேன். ஏன் மாமா, சர்டிபிகேட்டுகளை கொடுத்தா அப்படியே போயிடுவாங்கிற பயமா? சரிதான் போடா. அப்பா. ஏம்மா? எனக்கு பாட்டு வேண்டாமப்பா. எனது பாட்டு வேண்டாமா? என்னம்மா விளையாடுற? ஏம்மா பாப்பா, யாருக்காக பயப்படுற? எனக்காக தான். நீங்கள் இரண்டு பேரும் என் இரண்டு கண்கள். இத பாருமா பாப்பா, நீ ஒத்தி எனக்கு ரெண்டு கண்ணுமா? இல்லையப்பா, என் இரண்டு கண்களுக்கும் இடர் நேராதிருக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாமப்பா. பாப்பா நீ ஒரு பழைய டைப்பு, உங்க அம்மா கூட இப்படி பயப்பட்டது இல்லையே. நீ படிச்சவோ காலேஜ் கேர்ள், அமெரிக்காவுக்கு எல்லாம் போயிட்டு வரணும்னு பிளான் வேற போட்டு இருக்கு. அங்கே எத்தனையோ வித ஆண் பெண்களோடு எல்லாம் எப்படி எப்படியோ பழகணும். ஏமா கேவலம் ஒரு வேலைக்காரிடமா இப்படி எல்லாம் பயப்படுறது? ஆமா, எங்களெல்லாம் எவ்வளவு மட்டமா நினைச்சுட்டு. அப்படி இல்லப்பா, இத பாரு, இந்த ரெக்கார்ட் எல்லாம் படிச்சு பார்த்தேம்மா. பாவம் அகதிகள், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்மா. மாமா அதெல்லாம் கப்சா, அவங்க சிலோன்ல இருந்து வரல, எங்கேயோ சலூன்ல இருந்து வந்திருக்காங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல், துப்பு தொலைக்கியாச்சு. என்னங்க பாத்தீங்களா? என்னங்க பாத்துக்கிட்டு தான் இருக்க, என்னடி விஷயம்? பாப்பா அம்மா அழுகிற அழுகைய பார்த்தா ரொம்ப கன்றாவியா இருக்கு. கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன அந்த முதலியார் ஐயா ரெண்டு மாசமா அந்த பாட்டுக்காரியோட சேர்ந்துக்கிட்டு பீச்சுக்கு போறதும் சினிமாவுக்கு போறதும் கார்ல ஏறிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறதும். அடி ஆத்தி, இது என்னடி அதிசயம்? ஐயா கொடுத்த செல்லத்தினால அந்த அம்மாளும் அவங்க அம்மாளும் ரெண்டு மாசமா என்னையே என்ன பாடுபடுத்துறாங்க. இத பாருங்க, இன்னும் ஒரு மாசம் டைம். சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினே, சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினே, கரச சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினே. சோபித மலர் மாற காலே காணும், சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினே, சோபித மலர் மாற
போறோம் போறோம். நம்ம லீலா பாட்டு ரொம்ப பிரமாதம். வர வர அவ வாய்ஸ் மாஸ்டர் வாய்ஸ் மாதிரி ஆயிடுது. மூணு மாசத்துல லீலா மாதிரி பாட ஆரம்பிச்சுட்டா பாப்பா. சாயந்தரம் எங்க போவோம்? உங்க இஷ்டம் எப்படியோ அப்படி. உங்க இஷ்டத்துக்கு விரோதமா? அவ ஏதாவது சொல்லியிருக்காளா? சொல்லியிருக்காளா என்ன? சாயந்தரம் பெண்கள் க்ஷேம நிதிக்காக ஒரு உதவி டான்ஸ், அஞ்சு டிக்கெட் வந்திருக்கு நமக்கு, அங்க போயிட்டு வருவோமே. பாப்பா இங்கே டான்ஸ் போறதா சொல்லிட்டு இருந்ததே. நம்ம போறதா இருந்தா பாப்பா எதுக்கு போகணும்? அதிர்கிட்டோம் ஒரு விஷயம், பாட்டு படிக்கிற இடத்துல இந்த பய பூபதி வந்து தலையிடுறது எனக்கு பிடிக்கல. வர வர அவன் நடத்த கொஞ்சம் அவர் என்னமோ எங்ககிட்ட நல்லவரா தான் நடத்துறாரு. நடப்பான் நடப்பான். நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க போங்க. ஏய்யா கோபால்சாமி சார், இந்த ரேஸ்ல நாககன்யா எல்லா கப்பையும் அடிச்சுக்கிட்டே வருது. எது நாககன்யா? அதுக்கு நாககன்யா தான் காரணமா அல்லது ஜாக்கி சங்கர் காரணமா? ஜாக்கி சங்கர் தான் சார் காரணம். அட போய்யா, சங்கர் எத்தனை ரேஸ்ல ஃபெயில் ஆயிருக்காரு தெரியுமா? இந்த கேஸ்ல ரெண்டும் தான் சார் காரணம். அப்படி சொல்லு, அதை விட்டுட்டு என்னமோ சொல்றீங்க. அது போட்டோம். ஏயா சுந்தர முதலியாரு பாட்டுக்காரம்மா லீலாகுமாரி வலையில விழுந்ததுக்கு, ஆர் வலையில பாட்டுக்காரம்மா வலையிலையா? ஆமா விழுந்ததுக்கு அந்த அம்மா காரணமா அல்லது சுந்தர முதலியார் காரணமா? சார் இப்ப பேசிக்கிட்டமே ரேஸ் அதே மாதிரிதான், அவங்க ரெண்டு பேரும். நல்லா சொன்னய்யா. ஏயா இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப முத்தி போயிட்டுது, சும்மா அப்படி தொத்திக்கிட்டு நிக்குது. பூபதியை பிடிச்சு அதுல ஏதாவது நீங்க சம்பந்தப்படுத்தினா ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ். அவ்வளவு முத்தி போயிட்டது சார், ரொம்ப முத்தி போச்சுதுங்க. சுப்பண்ணா பாப்பா, சுப்பண்ணா யாருக்கு? பூபதிக்கா? உங்களுக்கு. கோச்சுக்காதீங்க, முதலியா இருக்கு. என்ன கூட்டிட்டு வர சொன்னாரா? அவரு ஏன் சொல்றாரு? அவரே தான் அவசரமா கூட்டிக்கிட்டு போயிட்டாங்களே. அட யாரு எங்க போனாரு? முதலியார நீங்க யாருன்னு கேக்குறது எப்படி இருக்குதுன்னா, எப்படி இருக்குது? பூஜனைக்காய் திருடி தலைமையில வச்சுக்கிட்டு இதுவா பூரோகம்னு கட்டானா ஒருத்தன், அந்த மாதிரி இருக்கு நீங்க கேக்குறது. அட என்ன பண்ணி ஒண்ணு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறிய? உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றீங்க. சரி நானே சொல்றேன். அந்த பாட்டுக்காரம்மா அவரு அந்த அம்மா எல்லாம் டான்ஸ் ஆட போயிட்டாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கா? ஆமா. ஏய்யா கோபால்சாமி சார், சுந்தரமுதியார் டான்ஸ் கூட ஆடுறாரு. ஆமாங்க, அவங்க ஜெனிக்கு தானே இப்ப ஒரு டான்ஸ் ஆடுற தை 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 தைன்னு வெளியே சொன்னா வெக்க கேடுங்க. ஆமாங்க. சுந்தரமுதலியார் இப்படி ஆகுறதுன்னா உலகத்திலேயே ஒன்பதாவது ஆச்சரியம் தான். ஆமாய்யா கோபால்சாமி சார், இன்னைக்கு பெண்கள் க்ஷேம நிதிக்கு ஒரு உதவி டான்ஸ் இல்ல? அட அன்னைக்கு கூட அஞ்சு டிக்கெட் கொடுத்துட்டு போறாங்கல்லையா? ஆமா. அதுல சுந்தரமுதலியார் மூணு டிக்கெட் எடுத்துட்டு போனாரு. அதுல இவங்க தான் போனாங்களா? ஓஹோ, சரி சரி, ரெண்டு டிக்கெட் மிச்சம் இருக்கு. வாரம் நீயும் நானும் போலாம். வேணாம் சார், நம்ம பார்த்தா முகம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும் சார், அவமானம் இல்ல. அது சரிதான். உங்களை பாருங்க. ஆனா உங்களை பாருங்க. என்ன வயசுக்கு தகுந்த புத்தியோட ஒழுக்கம் குறையாம விவசாய பண்ண வச்சு ஏழைகளை காப்பாத்தி, பால் பண்ண வச்சு குழந்தைகளை காப்பாத்தி, பணத்தை நல்ல வழியில கௌரவமா உபயோகப்படுத்துறீங்க. உங்களை தான் சொல்றார். அவருக்கு அவமானம் தான். அவமானம் ஆகுது ஒன்னாவது. பொண்ணாசைக்கு வயசு ஏது வழக்கு ஏது? பணத்தாசைக்கு பந்து ஏது சினேகம் ஏது? கட் பண்ணி விட்டுருவா சுப்பண்ணா, நீ கவலைப்படாத. நான் வந்தது எதுக்குன்னா, இந்த பித்த முத்திரத்துக்குள்ள பாப்பாவுக்கும் தம்பிக்கும் என்ன கல்யாணத்தை முடிச்சு விடுவா? அவ்வளவுதான். ஏன் சுப்பண்ணா இவ்வளவு சொந்தமா இருக்கிய? நீ ஏதாவது சொல்லிக்கல்லு. நீங்க ஒண்ணு ஏழை சொல்லு அம்பளை ஏறாத. இத பாருங்க, ஒரே வார்த்தைய நீங்க சொன்னா மதிப்பு, நான் சொன்னா சிரிப்பு. ஆமாங்கண்ணா. அது போட்டா முதலியார்ட பேசுறத விட அந்த அம்மாலையே பார்த்து விரட்டிட்டா? அதுவும் சரிதான். ஆமா, அதுங்க ஒட்டுவா ரொட்டி போல தெரியுது. நீங்க பத்திரம் பத்திரம் பத்திரம், நான் வர்றேனுங்க. இது என்னப்பா? என்ன பத்திரம்? நீங்க பத்திரம். கோபால்சாமி வா, நாம டான்ஸுக்கு போய் தூர உட்காந்து பாப்போம். எங்க உட்காந்து பாப்போம்? தூர.
சிங்காரா மதன சிங்காரா எழில் மாநாத சீர்மேவும் மதிசேகரா எழில் மாநாத சீர்மேவும் மதிசேகரா பொயிலான மயிலாட்டம் பா கயலானும் கண்ணாட்டம் பா பொயிலான மயிலாட்டம் பா ஏதோ சத்தம் கேட்டது திடீர்னு அதுக்கு தான் வந்தேன் படுத்துக்க நீ தூங்கு நீ தூங்கு பாப்பாமா உங்க முகத்தை பார்த்து சும்மா இருக்கேன் இல்லைன்னா ஆத்தா மகன் ரெண்டு பேரும் அப்பறமா பொறிச்சிடுவேன் அவசரப்படாது சிங்காரம் ஆமா ஆமா வந்த புதுசுல ஊம கொட்டா நாட்ட உங்க பின்னால சுத்தனா அப்புறம் அடுப்பாங்கறதுல எடுப்பாரு புடுப்பாரு வேலை செஞ்சு என்ன ஏமாத்தனா இப்ப என்னடானா முதலியார்கிட்ட மேனேஜர் வேலைக்கு ஆரம்பிச்சிட்டா எல்லாம் எனக்கு தெரியும் என்ன செய்யறது அப்பா மனசு சங்கடப்படுமேன்னு பொறுத்துட்டு இருக்கேன் அந்த மோகினி பிசாசு சரியான பூஜை கொடுத்து விரட்டல அப்பாவே மட்டுமில்ல யாராலையும் அசைக்க முடியாது அத என்னம்மா மலையாள பகவதி என்ன குழந்தைக்கு மந்திர உபதேசம் பண்ணி ஏவி விடுறியா பின்ன என்ன செய்வாங்க பாட்டு படிக்க வந்து வீட்டுல ஆணி அடிக்கிறத பார்த்தா பத்தி எரியுறா எரியும் திருடி தின்ன வயறு திகு திகுன்னு எரியுறா அடக்கு வாய யாரு திருடி அந்த வேலைக்காரன் நீயா இருக்கலாம் நாங்கெல்லாம் வயத்தை கட்டி வாயை கட்டி உழைச்சு பிழைக்கிற கிராமத்து பொண்ணு உன்ன போல கையை காட்டி கண்ணை காட்டி ஆளை மயக்கிறவங்க நாங்கல்ல ஏய் யாரடி ஆளை மயக்கிறவங்கன்னு சொன்ன சதா நிறுத்துமே பொண்ணு ஆடுறதுக்கு ஆத்தா பாட்டு பாட வந்துட்டியோ அம்மா நான் அப்பவே சொன்னேன் என் பேச்ச கேட்டியா இங்க எல்லாம் இருக்க நமக்கு யோகியது இல்லைன்னு இவெல்லாம் காலம் கண்ட திருடிங்க அய்யோ டிங்கி என்ன எங்க சத்தம் ஏண்டி இந்தம்மா வாய் ஆளு பாட்டு நிக்கிறாங்க பா 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 பான்னு ஏய் மரியாதை இல்ல பேசுனா பேசுறா என்ன தலைய வாங்கி முடிங்க இல்ல வேற போடுமா அம்மாங்களா நேத்து உண்ட நாள் இருந்தத நினைச்சு பாருங்க ஆமா இடத்த கேட்டு மரத்தை போடுங்க மகாராணிங்க உஷார் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பேசுறவனுக்கு புத்தி எவ்வளவு இருக்கும் புத்தி எவ்வளவு இருக்குமா உங்களை போல
தெருவில் போற பொம்பளைங்க பேச்சே கேட்டு நடக்கிறவங்க புத்தியை விட ஒரு மாத்திரம் அதிகமா தான் இருக்கு. என்ன டிங்கி அம்மா இவங்கிட்ட என்னமா பேச்சு? அவர் வந்தது இவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க சொல்றேம்மா. டேய் சுப்பண்ணா என்னடா அது? என்ன என்ன ஆச்சு? என்ன என்ன ஆச்சு? ஏண்டா கத்தற? ஒரு நாய் கொலைஞ்சா இன்னொரு நாய் சும்மா இருக்காதுங்க. அட மூளை வாய. பாப்பாவையும் என்னையும் ஏமாத்தி குடுத்திருத்த கொள்ள அடிச்சது இனிமே நடக்காது. ஆமா கொள்ள அடிச்சவங்களை கண்டுபிடிக்கத்தான வந்திருக்காங்க ரெண்டு மிலிட்டரி போலீஸ். நிஜமா நீங்க இப்படி பேசுறீங்க? ஆமாண்டா நான் தான் பேசுறேன். இனிமே உங்க கணக்கு கணக்கெல்லாம் இவகிட்ட தான் கொடுக்கணும். இவ பணம் கொடுக்கணும், நீ வாங்கிக்கணும். தெரியுமா நம்ம வீட்டுக்கு எஜமானி மாதிரிடா. இந்த வேலை எல்லாம் பூபதிதுன்னு எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரியும். ஏமா இவனோட என்னமா பேச்சு உனக்கு? மணி பத்தாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காலேஜுக்கு போய. கார் வேணும்ப்பா. காரா? இன்னைக்கு வாத்தியாரம்மா ட்ரெஸ் ஃபிட்டிங்குக்கு போய் ஆகணும், ரொம்ப அர்ஜென்ட். கார் கீர் கிடையாது, ஒரு ரிக்ஷா வச்சுட்டு போயிட்டு வந்துடு. நீங்க வாங்க, போலாம் வாங்க, வாங்க வாங்க. ஆமாங்க, அல்லாம குறையாது இல்லாம பிறக்காது. பாட்டுக்காரி அம்மா கிட்ட பூபதிக்கு நாட்டம் விழுந்து இவர் கேட்டிருக்காரு. அந்த அம்மா மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வீட்டை விட்டே விரட்டி போடுவேன்னு அரட்டி இருக்கிறார். பூபதி முதலியார் அது நிச்சயம். தெரிஞ்சதை எடுத்து சொல்ல வேண்டியது ஏன் டூட்டி? ஆறு டூட்டி ஏன் டூட்டி? சொல்லிவிட்டேன், உங்க இஷ்டம். ஆறு இஷ்டம் உங்க இஷ்டம். அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிடுற அயோக்கிய ராஸ்கல். இது என்னங்குது? என்ன சொல்ற புள்ளையில இருக்குது? அட உங்களை யார் சொன்னாங்க? உங்களுக்கு இந்த மாதிரி புத்தி வரவே வராது. அது என்னங்குது? நானும் மனுஷன் தானுங்களா? யாருக்கு எப்போ எப்பேற்பட்ட புத்தி வரும் வராதுன்னு எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? என்ன மிஸ் முதலியா, இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒன்றும் வேணாங்க. அவங்கள நம்ம வீட்டில் வைக்காம அவங்கள புது வீடு பிடிச்சு கொடுத்து கட் பண்ணிட்டா. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன நீங்க கூட இப்படி பேசுறீங்களே? என்னங்க ஆசை இருக்கிறவன் அங்க போய் நிக்கிறான். எங்க அங்க நிப்பான். உள்ளது உள்ளது. அட இது ஏன் புத்தி கேட்டலையே மிஸ்டர் முதலியார்? அவனுடைய நல்ல நடத்தலை தானே சார் என் மகளுடைய வாழ்க்கை, என் கௌரவம் எல்லாம் நிக்குது. கண்டிப்பா அவன் இப்பவே இப்படி பண்ணா கல்யாணம் ஆன பிறகு காண்டி வந்தா. அதனால எல்லா விஷயத்திலையும் கண்ட்ரோல் வச்சு ரேஷன் பண்றது. நீங்க ரேஷன் வச்சீங்க, அவர் பிளாக் மார்க்கெட் கண்டிப்பா பண்ணுவார். அடாடாட அவசரப்படாம கேளுங்க. அவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது. ஓஹோ பண விஷயத்துல ரேஷன் பண்றது. சிஐடிய வச்சு பாக்குறது. பலே பலே புத்தி வந்ததுன்னு தெரிஞ்சா பொண்ணை கொடுக்கறது. இல்ல இல்ல நீங்க பிடிச்சா தான் குரங்கு பிடியாச்ச. அப்போ வீட்டுக்கு போன் பண்ணி பூபதியை இங்க வர சொல்றது. பூபதியை இங்க கொண்டாந்தே பேச்சு புள்ளாங்கிறீங்களா? ஆமா வீட்டுல நான் இருந்துகிட்ட அவனை வெளியே போக சொல்றது கொஞ்சம் சிரமம். வளர்த்த பாசம் வாய் வராது. பாப்பா வேற கண்ணை கசைக்கிட்டு நிற்கும், மனசு கலைஞ்சு போகும். அது இல்லையா நான் சொல்றது? அவங்க எதிரில இந்த விஷயத்தை பத்தி பேசுறது யார் எதிரில? பாட்டுக்காரம்மா எதிரில. இந்த விஷயத்தை பத்தி பேசுறது நம்ம கௌரவத்துக்கு மகா கேவலம் பாருங்க. ஆமா அத்தோட எதிர்காலத்துல எச்ச முஞ்ச மாதிரி. அவ ஏதாவது திடீர்னு உங்களை கேட்டுட்டா திருடனை தேள் கொட்டின சங்கதியா இருந்துட வேண்டி வந்துடும். நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. அவன் வீட்டுல இருக்கான கொஞ்சம் பாருங்களேன். வேற எங்கெங்க போக போறாரு? அங்கேதான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பார். மானை போல வந்து துள்ளி விளையாடி உள்ளம் கொள்ளை கொண்ட ராணியே. புள்ளி மானை போல வந்து துள்ளி விளையாடி உள்ளம் கொள்ளை கொண்ட ராணியே. முல்லை நகையாளே உள்மேல் மோகம் கொண்டே, முல்லை நகையாளே உள்மேல் மோகம் கொண்டே. சொல்லலாகுமோ அந்த சுந்தரி யாரோ, சொல்லலாகுமோ அந்த யாரோ. நல்ல எழில் மேகும் ரம்பை தானோ, நல்ல எழில் மேகும் ரம்பை. மாதும் நிகராகுமோ புள்ளி மானை போல வந்து துள்ளி விளையாடி உள்ளம் கொள்ளை கொண்ட ராணியே. அர
அறியாமல் உங்கள் மீது ஆசை கொண்டேனே நான் அறியாமல் உங்கள் மீது ஆசை கொண்டேனே ஓஹோ ஆடவர் நேசம் எல்லாம் வேஷம் மோசம் ஆடவர் நேசமே ஆனந்தம் சே விசுவாசமே புள்ளி மானை போலே வந்து துள்ளி விளையாடி உள்ளம் கொள்ளை கொண்ட ராணியே வேடிக்கையாய் பாடி நல்லி மோடி செய்யலாகுமா மனதாபமா கோபமாகுமா நான் வேடிக்கையாய் பாடி நல்லி மோடி செய்யலாகுமா வேறொரு பெண்ணை மனந்தா நாடுமா வேறொரு பெண்ணை மனந்தா நாடுமா நாடுமோ நாடாதோ நான் அறிவேனோ நாடுமோ நாடாதோ நான் அறிவேனோ நலம் தரும் பிரேமை இதுதானோ நலம் தரும் பிரேமையாளும் மகிழ்வோமே புள்ளி மானை போலே வந்து துள்ளி விளையாடி உள்ளம் கொள்ளை கொண்ட ராணியே பூபதி காலேஜ்ல உன்னுடைய கதம்ப பாக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் சபாஷ் 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 கிளாப்ஸ் கிடைச்சதா அஞ்சு நிமிஷம் அலவோச மாதிரி ஓஹோ அப்ப அந்த பெண்கள் எல்லாம் பெஞ்சு மேல ஏறி குதிச்சு முதிச்சு உடைச்சு நாசம் பண்ணிருக்குமே அதெல்லாம் உங்க காலேஜ்ல ஆமா எங்க காலேஜ்ல உண்டு உங்க காலேஜ்ல இல்ல அதானே அது இருக்கட்டும் கவி எழுதின கர்த்தாவுக்கு ஏதாவது சம்திங் இல்லையா எல்லாம் பாப்புலரானா அப்புறம் தானே கிடைக்குது காலேஜ்ல எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அதத்தானே கேட்டேன் இந்த சினிமா ஸ்டார்ஸ்களை வெளியே பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்களே அந்த மாதிரி இப்ப அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு காலேஜ் கேர்ள்ஸ்னுடைய ஆசைய கட்டாயம் பூர்த்தி பண்ணணும் எப்ப வரட்டும் வருவேன் ஆசை தோசை ஆசை பாரு என்னையே ஏமாத்துறதுக்கு நீ ஒருத்தி ஏற்பட்டிருக்கிய ஏமாற மாதிரி ஆக்ட் பண்ணி என்னையே ஏக்கிறிய பெஸ்ட் காம்பினேஷன் இல்ல அப்பா இன்னும் காணோமே அப்பாவை காணமா ஐயோ இரு இரு போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் பூபதி ஏய் பூபதி எப்ப பார்த்தாலும் உனக்கு இந்த விளையாட்டு தான் பூபதி இன்னைக்கு அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் எனக்கு பதிலா எல்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும் ஏ நான் லேடிஸ் கிளப்புக்கு போகணும் கேரம் ஃபைனல்ஸ் இன்னைக்கு கப் வாங்க போறேன் நானும் லேடன்ஸ் ஹோட்டலுக்கு போறேன் லேடன்ஸ் ஹோட்டலா ஆமா நீ லேடிஸ் கிளப்புக்கு போற நான் லேடன்ஸ் ஹோட்டலுக்கு போறேன் எதுக்கு இன்னைக்கு அங்க இந்த உணவு நெருக்கடியை பத்தி ஒரு மீட்டிங் ஒரு 500 600 பேருக்கு சிம்பிளா டின்னர் 16 ஐட்டம் 6 அரிசி இதுக்கு பேர் உணவு நெருக்கடி மீட்டிங் உணவு நெருக்கடியை பத்தி பேசுறதுக்கு உணவு வேணாமா என்ன ஹலோ அப்பா அப்பா அம்பிட்டாரா ஷட் அப் அப்பா குட் ஈவினிங் அப்பா இன்னைக்கு காலேஜ்ல நம்ம கதம்பத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் பிரைஸா பலே 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 அப்பா நான் லேடிஸ் கிளப்புக்கு போறேன் கேரம் ஃபைனல்ஸ் பூபதி இருக்கார் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கவனிச்சுப்பார் இதோ பக்கத்துல நிக்கிறார் ஐ அம் ஹியர் மாமா அப்பா பிளெஸிங்ஸ் அப்பா விஷ் யூ ஆல் சக்சஸ் நீ கப்பு வாங்கணும் நான் கண்ணால பாக்கணும்மா தேங்க்ஸ் அவனை கொஞ்சம் பேச சொல்லு பாப்பா நீங்களா மோகன முதலியார் உங்ககிட்ட பேசணும்னு போன பிடிங்கிட்டார் போல இருக்கு என் குரலை கேட்ட உடனே கதறார் மனுஷன் வணக்கம் சார் வந்தே மாதரம் என்ன சமாச்சாரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் தம்பி பூபதியா பக்கத்துல தான் இருக்கிறார் இது ஒன்ன அவசரமா இங்க கூப்பிடுறாரு நீ அர்ஜென்டா இங்க வாண்டட் அர்ஜென்டா வாண்டடா சரி இத வந்துட்டேன் சார் நான் வரும்போது டிஃபனை கொண்டு வந்துருவான்னு கேளுங்க இரு இரு இந்த டிஃபன் வேணாமாப்பா அடாது வேணாமா அடாது நீ என்னோட விளையாட்டு பிள்ளையா இருக்கிய இதுக்கு எதுக்கு சார் இப்படி சலிச்சுக்கிறீங்க என்னமோ அர்ஜென்டா வாண்டடா நான் போயிட்டு வரேன் பூபதி ஒன் மினிட்
நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். என்ன கிளப்ல விட்டுட்டு நீ போய்டு. நான் டிரைவரா? பூபதி, ப்ளீஸ். ப்ளீஸ் பூபதி. எஸ் யுவர் மெஜஸ்டி. 1 மினிட். மோகன முதலியார். அவன் வந்தா நீங்களே கண்டிச்சு சொல்லிடுங்க. சரிதான். நீங்க அநேக விஷயத்துல என்ன முன்னால தள்ளி போட்டு நீங்க பின்னால நிக்கிறீங்க. எங்க நிக்கிறீங்க? பின்னால நிக்கிறீங்க. பாக்குறவங்களுக்கு மோகன முதலி முரட திருட வாய் துடுக்கு கைபதஷ்டம்னு பேரா போகுது. நீங்க ஆரம்பிங்க, நான் சேர்ந்துக்கிறேன். அதுவும் சரிதான். ஆனா ஆத்திரம் இருக்கும் போதே சேர்ந்துக்கங்க, இல்ல பொடியன் சிரிக்க வச்சு போடுவான். சிரிச்சிடாதீங்க, அப்புறம் ஊரே பார்த்து உங்களையும் என்னையும் சிரிக்கும். எது சிரிக்கும்? ஊரே சிரிக்கும். ஜாக்கிரத. மன்னிச்சுக்கோங்க மாமா, அவசரமா வாண்டட்னு போன்ல சொன்னீங்களா? அர்ஜென்ட்டா புறப்பட்டேன். பாப்பா என்ன கிளப்ல விட்டுட்டு போன்னு சொல்லிச்சு. ஒரு நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன சமாச்சாரம்? உங்க ரெண்டு பேருடைய தலை ஆடுறத பார்த்தா ஒன்னும் கோபமா இருக்கணும், இல்ல ஏதோ துக்ககரமான விஷயமா தெரியுது. என்ன முதலியார்? என்ன தம்பி பண்றது? உன்னை உங்க மாமா எப்படி வளர்த்தாருன்னு எனக்கு தெரியும். சீன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? என்ன சீன்? ஏன் அப்படி சொல்லணுங்கிறாரா? சொல்லட்டுமே. அட, நீ ஒண்ணு விளையாட்டு பிள்ளையா இருக்கிய. விஷயத்த சொல்லுங்க, நான் அர்ஜென்டா வெளியே போகணும். அதைத்தான் அவரும் சொல்றாருன்ன. சரி, நான் எங்க போறேன், நீங்க எங்க போறீங்க, நாளைக்கு பேசுவோம். தம்பி தம்பி, எப்படி சொல்றதுன்னு நாக்கு தடுமா இருக்கு. இந்த பாருங்க, ராமாயணத்துல கைகேசி மாதிரி பசப்புறீங்களே, சும்மா சொல்லுங்க. ஏதோ சில காரணத்தை முன்னிட்டு நீ வீட்டுல இருக்கிறது உங்க மாமாவுக்கு பிடிக்கல. என்ன? நீ வீட்டுல இருக்கிறது உங்க மாமாவுக்கு பிடிக்கலன்னு? மாமா, இது உண்மைதானா? ஆமா மாமா, நான் அறிந்தோ அறியாமலோ என்ன குற்றம் செய்திருந்தாலும் அதை மறந்து என்னை மன்னித்து விடுங்கள் மாமா. மீண்டும் அம்மாதிரி பிழைகள் செய்ய மாட்டேன். உங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது. பிறந்த போதே பெற்றோரை பிரிந்த பாவினால் மறந்த துயரை மீண்டும் அனுபவிக்க செய்யாதீர்கள் மாமா. நீ அனுபவிக்கணும்டா, அனுபவிக்கணும். உங்க அப்பா எழுதி வச்சபடி மாசம் 75 ரூபாய் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீ எங்கேயாவது போய் இருந்துக்கோ. 2 வருஷம் பொறுத்து உன் சொத்தை உனக்கு ஒப்படைச்சிடுறேன். மாமா, கட்டிலின் மீது இருந்து கட்டாந்தரையில் தள்ளுகிறீர்களே. கட்டாந்தரையில கடந்து கஷ்டப்பட வேண்டிய உன்னை கட்டில் மேல கொண்டு வந்து வச்சதுக்கு நான் கை கண்ட பலன் கண்டுட்டேனே. மாமா, உன்னுடைய நடத்தையினாலே ஊரே என்ன பார்த்து சிரிக்கிறது. குற்றம் என்னதென்று கூற மாட்டேன். நாளைக்கு முடியாது. நீ இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே போகணும். நாளைக்கு நான் வந்து உங்களை சந்திக்கலாம் அல்லவா? கம்பெனியில தான் வந்து பார்க்கலாம். பாப்பாவை நீ எங்கேயாவது பார்த்தாலும் பேசக்கூடாது. நீ பேசினேன்னு தெரிஞ்சது உன் கல்யாண பேச்சு, அதோட போச்சு. மாமா, பஞ்சினும் மிருதுவான உங்கள் உள்ளத்தை பாறையினும் கடினமாக்கிய பாவி நீயே தான்டா, நீயே தான். கட்டாயமாக இல்லை மாமா. வஞ்சகர்களது நஞ்சினும் கொடிய வார்த்தைகள் உங்கள் நெஞ்சில் புகுந்து நீளமாக்கி விட்டது. அறிவே, காலம் வரும்போது அதை கையில் எடுத்து உங்கள் கண்ணில் காட்டுவேன். எனது என்றும் மறவாத நன்றி. முதலியார், விஷ விருட்சம் எதுன்னு தெரியும். தெரிஞ்சு நாம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? வேற கிள்ளி வெட்டி வீழ்த்த முடியும். என்ன முடியும்? வெட்டி வீழ்த்த முடியும். அவ்வளவு சக்தி இருந்தா ஆகட்டும். இருக்குதா இல்லையாங்கிறத பாரும். ஜெய்ஹிந்த். என்னஹிந்த்? ஜெய்ஹிந்த். ஆமா. முதலியார், என்ன பய போற போக்க பாத்தீங்களா? புயல் காத்து மாதிரி போறான். இப்போ வீட்டுல பொம்பளைங்க தனியா இருக்காங்க. பொம்பளைங்க இந்த வேகத்துல அங்க போய் நிறுத்துங்க, நிறுத்துங்க, நான் பரப்பட்டாச்சு. நீங்கள்லாம் மனுஷன். மேல போய் பூபதி கிட்ட பேசிட்டு வரேன். முதலியார் வந்தா சொல்லு. சரி சரி.
ஓஹோ வாத்தியார் அம்மாவா கோட்ட கலட்டும் போத கையையும் சேர்த்து கலட்டி வச்சுட்டேனாக்குன்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சமய சந்தர்ப்பம் தெரியாம வந்து விளையாடுறது எப்படி இருக்குதுன்னா எப்படி இருக்கு நல்லா இருக்கு when rome was burning nero was fiddling னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு அப்படினா அவ்வளவுதானா ரோமாபுரிங்கற நகரம் தீ பிடிச்சு எரியும் போது நீரோன்ங்கறவன் நிம்மதியா ஃபிடில் வாசிக்கிட்டு இருந்தானா இவ்வளவுதானா இங்கிலீஷ்ல இவ்ளோ பெருசா தமிழ்ல சின்னதா தாடி பத்தி எரியும் போது பீடிக்கு நெருப்பு கேட்டாவல பல பல சபாஷ் சபாஷ் இந்த பழமொழியில இருந்தே உங்க வம்ச பாரம்பரியமே தெரியுதம்மா போங்கடா ஐயோ ஏன் சார் இன்னமோ சமயம் சந்தர்ப்பங்கறீங்க பேக் பண்ற மாதிரி ஜோக் பண்றீங்க என்ன சார் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல சல் சல் ரனோ ஜவான் அப்படினு புறப்பட போறாரு கொடைக்கானல் தானே ஆமா குத்தாலத்துக்கு ஏன் சார் எல்லாரும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க அத நம்பி நான் என்னென்னமோ பிளான்லாம் போட்டிருந்தேன் திடீர்னு நீங்க மட்டும் கிளம்பிட்டீங்களே ஏன் சார் உங்க ஜாலி லைஃபுக்கு நாங்க என்ன இடைஞ்சலா வாத்தியாரம்மா என்ன எங்க மாமா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்க சொல்லிட்டாரு நிஜமாவா போங்க சார் தமாஷ் பண்றீங்க ஆமா இவ்வளவு பேக்கிங் தமாஷுக்கா பண்றேன் நீங்க இந்த வீட்ல எல்லாம் நான் இங்க எப்படி சார் இருக்குறது அது முடியாது அவர் ஏதா அறிவு இல்லாம சொல்லிட்டா நீங்கள் முட்டாள்தனமா சாரி சார் சாரி ஆவது ஜாக்கெட் ஆவது அவர் வரட்டும் நான் சொல்லி சரிதா அந்த ஸ்டேஜ்க்கு வந்தாச்சா அதுக்கு என்ன சந்தேகம் சார் அப்ப நான் அடியோடவே இங்க இருக்க முடியாது அது ஏன் சார் அந்த காட்சியை பார்க்க என்னால சகிக்க முடியாதம்மா கொஞ்சம் சைச்சிண்டா கொண்டாட்டமா இருக்கலாம் சார் இந்த காலத்துல பணம் இல்ல எதுலயும் கணக்கு இல்ல அதனால மாமாவை நீங்க மன்னிப்பு கேளுங்க நான் சமாதானம் பண்றேன் மாமா நல்ல மனுஷர் பெரிய மனுஷர் கட்டாயம் மன்னிச்சிடுவார் சமரசம் ஆயிட்டா ஜாலியா இருக்கலாம் சார் உண்மையாவா சொல்ற சத்தியமா சொல்ற என்ன துணிச்சல் உனக்கு துணிச்சல் இல்லன்னா வாழ்க்கையில தோல்வி தானே சார் வெற்றி ஏது பாட்டுக்காரியா வந்து வீட்டுக்காரியாக பிளான் போடுற இல்ல பிளான் போட்டு முக்கால் பாகம் முடிஞ்சாச்சு இன்ன கால் பாகம் தான் பாக்குறேன் சார் ஒரு கை என்ன இருமாப்பி என்னிடம் இம்மாதிரி பதில் கூற ஏமாந்து சிக்கி கொண்டா ஏமா நான் வெளியே எங்கிருந்தாலும் உன்மேல் ஒரு கண் எப்பொழுதும் இருக்கும் என் குறியில் நின்றும் நீ தப்பிவிட முடியாது மாமாவின் ஆதரவை சம்பாதித்து விட்டோம் என்ற மமதை அடையாது உன் மனக்கோட்டையை தவிடுபடி ஆக்கி விடுவேன் நான் சொல்வதை கேட்டால் மானத்தோடு வாழலாம் இல்லையே சார் போதும் என்ன சார் இது நம்ம ஒரு குடும்பம் போல பழகின பாவத்துக்காக மரியாதைக்கு ரெண்டு பேச்சு சொல்ல இங்க வந்தா இப்படியா சார் கைய பிடிச்சு இழுக்கிறது அடியே லீலா நான் அப்பவே சொல்லல கேட்டி அடி தகாத காரியம் செய்ய துணிஞ்சிட்டீங்க சார் அகோரம் என்னமோ ஆம்பளைங்களுக்கு கிடையாது யார் காதலியாவது விழுந்தா எங்களை தானே சார் பார்த்து சிரிப்பாங்க சார் தான் போது போடி லீலா லீலா நில்லுன்னா நில்லு உள்ள என்ன நடந்தது ஒண்ணும் இல்லங்களே உண்மைய ஒளிக்காம ஒரு பிட்டு விடாம சொல்லலாம் நான் சொல்றேனுங்க உண்மைய ஒளிக்காம சொன்னா ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்ல இருக்க முடியாதுங்க அழாமே அழாமே சொல்லுங்க தள்ளுங்க அந்த அப்பாவை சொல்லி குத்தம் இல்லங்க இவ ஏன் தனியா போனா அத கேளுங்க அவோ அவோ போனது அப்படி இருக்கட்டும் இங்க என்ன நடந்தது அதை சொல்லி தொலைங்க பிரமாதமா ஒண்ணு நடந்துடுங்க நீங்க அப்பாவை ஏதோ அவமரியாதையா பேசிட்டீங்களா அதுக்காக இந்த வீட்ல இருக்க இஷ்டம் இல்லன்னு வெளிய போறதா சொல்லிச்சு மூட்டை முடிச்செல்லாம் கட்ட ஆரம்பிச்சிச்சு இவ சும்மா இல்லாம போய் லீலா மாமா கௌரவத்தை காப்பாத்த வேண்டாமா கோபத்துல ஏதோ சொல்லி இருப்பாரு குடுகுடுன்னு கிளம்பிடாதீங்க அவரே ஆற அமர வருவாரு அப்படி இப்படின்னு விளையாட்டா வீட்டுல பேசும் பாருங்க அப்படி பேசினா தனியா தனியா பேசலாமா பேசலாமா அப்புறம் ஆம்பளை மனசு வெண்ண பொம்பளை உருவம் நெருப்புன்னு வாங்க உள்ளது 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 அது உங்களுக்கு எனக்கு உலகத்துக்கெல்லாம் அடுத்தது அதிருக்கட்டும் அதிருக்கட்டும் அதனால இருந்த ஆப்பில இருந்து அப்பா திடீர்னு கைய பிடிச்சு நிறுத்துங்க நிறுத்துங்க அங்க நான் வந்தாச்சு மதிக்கட்ட மடப்பயல்
அது நான் இல்ல மாமா அப்ப நானாடா ஏண்டா உன் புத்தி இந்த மாதிரி போகுதுன்னு தெரிஞ்சுதானடா உனக்கு புத்தி சொல்லி இங்க அனுப்பிச்சிருக்க நீ இங்க வந்து இந்த மாதிரி செய்யறியே உன் என்னன்னு நினைச்சுக்கிட்ட நீ மாமா இந்த சித்ராங்கிகள் பேச்ச கேட்டு நரேந்திரன் மாதிரி நாசமா போயிடாதீங்க மாமா என்ன நாசமா போறதா நானோட நாசமா போறேன் ஏண்டா எல்லாம் இப்ப தெரிய போகுதுடா தம்பி எல்லாம் தெரிய போகுதுன்னு எனக்கு புத்தி சொல்லியாச்சு இல்ல பொட்டி படிக்க எடுத்துட்டு வீட்டை விட்டுனடா முடியாது முதல்ல அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அவங்க இருந்தா நான் இருப்பேன் அவங்களுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம் சம்பந்தம் இருக்குது சம்பந்தமா ஏண்டா அதை எங்கிட்டயாவடா சொல்ற உங்ககிட்ட தான் சொல்லணும் உங்களுக்கு தான் தெரியணும் அவங்க இந்த வீட்டுல கட்டாயம் இருக்க கூடாது அவங்க இங்கதான் இருப்பாங்க அப்ப நானும் இங்கதான் இருப்பாங்க அப்ப நாங்க சேர்ந்து போறோம் ஏன் போகணும் அது இது எம் வீடாச்சே எம் வீட்டை விட்டு நான் போக சொல்றேன் என் வீடு என் இஷ்டம் என் பணம் என் இஷ்டம் எம் பொண்ணு என் இஷ்டம் அந்த காலம் மலையேறி போச்சு மாமா ரெண்டு கண்ட்ரோல் ஏன் வந்தது வீடு வாச படைச்சவங்க உங்களை மாதிரி அக்கிரமம் பண்றதுனாலதான் சாரதான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவ போல இருக்கு வாடகை கொடுக்கறவங்களையே திடீர்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது என்னென்னமோ சொல்றீங்களே மாமா ஏது அனுபவம் பார்த்ததை கொண்டாடுவ போல இருக்கடாப்பா கட்டாயமா ரைட்ட விடுவேனா மாமா என்ன நான் எத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கேன் என்னென்ன ஒப்பந்தம் நமக்குள்ள இருக்குது உலக மகா சபையில ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு திடீர்னு ரத்து பண்ணிடுறாங்களே அந்த மாதிரி செய்ய பாக்குறீங்க ஆனா இந்த பூபதி கிட்ட பலிக்காது மாமா சரிதான் எச்சியலைவில கல்ல வச்ச மாதிரி தங்கச்சி மகனாச்சேன்னு தங்கச்சி மகன் இவ்வளவு நீட்டம் என்ன மருமகன் சொல்லுங்க மாமா மருமகனாம் இல்ல மருமகன் அந்த காலம் மலையேறி போச்சுடா அறிவு கிட்ட அனாத பயல கண்ணாட்டமா வளர்த்த என் பொண்ணு உன் யோகிதை தெரிஞ்சு உங்ககிட்டயாடா ஒப்படைப்ப மாமா நம்ம பார்ட்னர் மோகனும் சொன்னது சரிதான் நீ அர்ஜுனன் தாண்டாப்பா அர்ஜுனன் தான் ஆமா மோகனும் சொல்லிட்டாரு அதை இந்த காம்போதி நம்பிட்டாரு ஆனா இந்த பைரவ வீட்டை ஒண்ணு நடக்காது மாமா அட கூட கூட பேசாதடா கோபம் அதிகமா போகுது இத பாரு ஒரே பேச்சு நீ மானமுள்ளவனா இருந்தா என்ன மானமுள்ளவனா இருந்தா மறு பேச்சு பேச மாட்டேன் இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன் மாமா நான் மானமுள்ளவன் தான் அப்ப வெளியே போ ஆனா மௌனமா போக மாட்டேன் பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கிட்டு தான் போவேன் பல காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பெருமை கௌரவத்தை இந்த பாம்புகளுக்காக பறி கொடுத்துறாதீங்க ரெண்டு ரெண்டு பாம்பு ஒன்னு கட்டுவிரியா ஒன்னு கரிநாகம் அவங்க முழிக்கிறத பாருங்க ஆனா இந்த ரெண்டு வஞ்சகிகளை பழிவாங்காது என் நெஞ்சம் நிம்மதி அடையாது மாமா அம்மா இனி ஒரு கணம் கூட இந்த வீட்டுல நம்ம இருக்க கூடாது முதல்ல நம்ம இந்த வீட்டை விட்டு புறப்பட்டுணும் மாமா லீலா லீலா சுதந்திரத்தோடு கலந்து சுகம் பெற எங்கு இடம் இருக்கிறதோ அங்கு பரந்த மனப்பான்மையுள்ள பாட்டாளி மக்கள் வாழும் புனித இடமும் நம் கனவும் நினைவுமான கிராம வாழ்க்கைக்கு பூபதி கண்ணிமை போல் நம்மை காத்து வளர்த்து ஆளாக்கிய என் தந்தை மாசில்லாத உன் மாமா பாசி நிறைந்த பயங்கர பாலத்தில் நிற்கிறார் பக்கத்தில் இருப்பதோ சேரும் நீரும் நிறைந்த பள்ளத்தாக்கு கால் நழுவி விழுந்தார் கை கொடுத்து கரையேற்ற காத்து நிற்க வேண்டியது நம் கடமை அல்லவா அவர் தான் விழுவதன்றி உன்னையும் இழுத்துச் சென்று ஒழிக்க பார்க்கிறார் உன் தாய்க்கு நான் கொடுத்த வாக்குறுதியின்படி உன்னை காப்பாற்ற வேண்டியது என் முதல் கடமை பூபதி என்னை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை அவரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இருவரும் எச்சரிக்கையாயிருந்து நம் குடும்ப கௌரவத்தை நிலை நிறுத்துவது நமது முதல் கடமை மான மரியாதை உள்ளவன் நான் பூபதி அவரது அன்பெனும் அமுதத்தை அவர் விதமாக உண்டனாம் அறிவிழந்து அவர் கூறுவதை அவமரியாதையாக கருதுவது அழகா என் வார்த்தையை மதிக்க மாட்டாய் பூபதி முன்பின் யோசியாமல் மூர்க்கத்தனமாய் நடந்து உன் பெயர் கெடுவதற்கு இடம் தரமாட்டேன் ஆஹா பெரிய தீர்க்கதரிசி பிடிவாதக்காரி மமதை பிடித்த மதிகட்ட அப்பன் புத்தி தானே மகள் ரத்தத்திலும் ஓடும் பணத்தை இழக்க பயப்படுகிறாய் உழைத்து வாழ உள்ளம் குமுறுகிறாய் இரு சுகமாயிரு பேசாதே போது விடுங்க நாங்க என்ன பாம்பு மாதிரியா இருக்கோம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நாங்க போறோம் என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்
சிரமமா என்ன லீலா எல்லாமே நீதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் கிடக்குறான் மடப்பைய அவனை தான் வீட்டை விட்டே வெளியே போக சொல்லியாச்சே இத பார் லீலா இனிமே இந்த வீட்டுல எல்லாமே நீ சொல்றபடிதான் இவ்வளவு எதுக்கு நான் உன்னை கல்யாணமே செய்துக்கிறேனே நிஜமாவா சத்தியமா சுந்தர முதலியாராகிய நான் திருமதி லீலாகுமாரி ஆகிய உன்னை சட்டப்பூர்வமான வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன் லீலாகுமாரி ஆகிய நான் திரு சுந்தர முதலியார் ஆகிய உங்களை சட்டப்பூர்வமாக என்னங்க சொல்றது வாழ்க்கை துணைவராக சொல்லு என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன் அவ்வளவுதானே சார் சட்டப்பூர்வமாக உங்கள் திருமணம் பதிவு செய்யப்பட்டது முதல்ல நீ வந்த மாதிரியா இருக்கே
சுந்தர முதலியார் விட்டு சோறு உன்னை இந்த ஆட்டம் போட சொல்லு. என்ன பாக்குற, இனிமே இந்த முறப்புலாம் என்கிட்ட வச்சுக்கிட்டே மூக்கங்களும் டொனாச்சு விடுவான். ஆமா என்ன நீங்க உட்காந்து பெனாட்டிட்டு இருக்க? ஐயா ஆபீஸ் போகணாமா? என்னடி நீ என்ன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டே அந்த அண்ணன் கபடி போட்டு எழுந்துட்டியாக்கோ. இந்த மாதிரி ஐயா பாரா காலத்துல ஆபீஸுக்கு போகப்பட்ட காலம்லாம் மலையேறி போச்சு. தம்பி பூமணி கோபிச்சுக்கிட்டு எங்கே போயிட்டாருன்னு நினைச்சிய? அது இல்ல, அப்புறம் சினேகிதர் முத்துவோட நம்ம கிராமத்திலே தான் இருக்காரு. இத பாரு, நான் உனக்கு சொல்றேன், இனிமே இங்க சுப்பண்ணா கிட்ட யாராவது ராங்கி இஞ்சி வச்சுக்கிட்டீங்க, காலை ஒடிச்சு கையில கொடுத்து, கையை ஒடிச்சு காலை கொடுத்து போட்டு இங்கி. பூபதி, பூபதி, தினமணி கதிர் பாத்தியா? நான் இப்ப எந்த கதிரும் பாக்குறது இல்ல. உங்க மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுதாம்ப்பா. என்ன கல்யாணம் ஆயிடுதா? ஜாம் ஜாம் நடந்து கொடுத்து இல்லனா உனக்கா நின்னுடுமா? முத்து, இதுக்கு என்ன செய்வது? பாப்பா எப்படி பரத வைக்கிறாளோ? அனாதையா அம்போன்னு அழுதுகிட்டு இருக்கும். ஆமா ஆமா, நான் அரை கிணவு இங்க இருக்க முடியாது, உடனே மெட்ராஸ் போய் ஆகணும். நான் வரேன். மோகன சுந்தரம் கம்பெனி முதலாளி திரு சுந்தர முதலியார் ரிஜிஸ்டர் திருமணம் செய்து கொண்ட போது எடுத்த படம். யாருங்க அது? யாரா? என் கண்ணம் பால் முதலி சம்சாரம். அடிபடுபாவி புருஷன் ஜெயில இருக்கான், இவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெளியே வந்தா ரெண்டு பேர்த்தையும் க்ளோஸ் பண்ணிடுறான் பாரு. அவர் வந்து செய்யறது என்னங்க? அதை நீங்க இப்பவே க்ளோஸ் பண்ணிடுங்க, அந்த அவமானம் நமக்கு இல்ல. சேச்சே, நாம செய்யக்கூடாதுரா. ஏய் குண்டு பிள்ளை, என்னங்க? நமக்கு பணம் தேவையான போதெல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்தி பணம் வாங்க ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு. இனி பணத்துக்கு பஞ்சமே இல்ல. கொண்டா கோட்டை. அப்ப அதிர்ஷ்டம் நமக்கு தான். ஏய் கோட்டை கொண்டாடா. நான் அப்பவே சொன்னேன், நம்ம காலேஜ்ல சொல்லி கொடுக்கற மியூசிக்கு போதும், டியூஷன் வேண்டாம்னு. கேட்டாளா இந்த மாதிரி வருமென்று அவளுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? சரி சரி, இப்ப நீங்க என்ன கிளப்புக்கு வரீங்களா இல்லையா? அவளுக்கு 144 செக்ஷன் போட்டிருக்கு, வருவாளா? யார் போட்டது? மிஸ்டர் லீலாவதி. புது ஜோடி. இவங்க அப்பா டெய்லி பீச்சுக்கு போறதுக்கு இவளை எங்க காவல் போட்டுக்காங்க. இந்த வயதான காலத்துல இவ அப்பா கொண்ட வியாதியை பத்தி அடி. பாப்பா, உங்க அப்பா கல்யாணம் பண்ணி இருக்கிறது அந்த லீலாவதியா அல்லது அவங்க அம்மாவையா? ஏண்டி இது என்ன வம்பு மேடமா? காலேஜ்ல பேசுற கதை பத்தாதுன்னு இங்கேயே வந்துட்டீங்களா? போங்கடி வெளியில. குடும்பம் பண்ற வீடா நினைக்காம எல்லாம் கும்மாளம் போடுறாளுங்க. ஏண்டி இந்த மாதிரி கூட்டத்துல எல்லாம் உன்ன சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நான் ஒண்ணு அவங்க வர சொல்லல. ஏன்? அவங்க தான் என்ன இந்த வீட்டுல நடக்காததை சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுல 1000 நடக்கும், அதை பத்தி பேச அவங்க யாரு, நீ யாரடி? தபார், ஒருத்தன் வீட்டுக்கு போற வரைக்கும் மரியாதையா இருந்துட்டு போகணும்னு அபிப்பிராயம் தான், ஒழுங்கா நடந்துக்க. இல்ல ஜாக்கிரத, யாருகிட்ட பேசுறேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். வாத்தியாரம்மா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்காத. என்ன என்ன சத்தம் இங்க? யாரு பூபதி? ஏண்டா வந்த இங்க? உங்க வீட்டை தூக்கிட்டு போறதுக்கு வந்த. எங்க வீட்டையும் தூக்கிட்டு போவேன், ஏமாந்தா என்னையும் கூட சேர்த்து தூக்கிட்டு போவேடா. பாப்பா, அவனோட பேசக்கூடாது, அவனோட பார்த்து பேசவே கூடாதுன்னு உனக்கு எவ்வளவு சொல்றதுனா? போகுள்ள. டேய் வெளியில போடா. போடா வெளியே. போகாம இங்க இருக்க வரல மாமா. உங்களுக்கு தான் புதுமோகன் தலைக்கேறி தான் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம நேத்தி வந்தவ வார்த்தையை கேட்டுன்னு உங்க நிலைமையை மறந்துட்டீங்க. பாப்பாவை இவ பேசுறதும் கொடுமைப்படுத்துறதும் நீங்க கண்டிக்காம போனாலும் எனக்கு கண்டிக்க உரிமை உண்டு. வாத்தியாரம்மா, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஏய் அவகிட்ட என்னடா பேச்சு உனக்கு? சொல்ல வேண்டியது எங்கிட்ட சொல்லுடா. புத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் மாமா, இல்லாதவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம்? பாப்பா நீ கவலைப்படாதே, இனிமே உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன், அடிக்கடி உன்னை வந்து பார்த்துட்டு போறேன். மாமா, பாப்பாவுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டா உங்க ரெண்டு பேருக்கு ஆபத்து. ஜாக்கிரத. அவர் தானே, அவர் தானே என்னார் உயிர் வாழும் தெய்வம், அடியானை ஆர் கொண்ட காதல் தெய்வம்,
அவர்தானே அவர்தானே என்னார் உயிர் வாழும் தெய்வம் அடியாளனை ஆட்கொண்ட காதல் தெய்வம் அவர்தானே தவமிருந்தே தனியே இங்கு நானே தவமிருந்தே தனியே இங்கு நானே தாழாத துயர் தீர்க்க நேரில் வந்தார் தாழாத துயர் தீர்க்க நேரில் வந்தார் அவர்தானே அவர்தானே என்னார் உயிர் வாழும் தெய்வம் அடியாளனை ஆர் கொண்ட காதல் தெய்வம் அவர்தானே வந்தார் அவர்தானே அவர்தானே என்னார் உயிர் வாழும் தெய்வம் அடியாளனை ஆர் கொண்ட காதல் தெய்வம் அவர்தானே யாரெனக்கே நிகர் பார் மீதிலே என் மனம் போலே சுகம் பெறுவேன் யாரெனக்கே நிகர் பார் மீதிலே அவர்தானே என்னார் உயிர் வாழும் தெய்வம் அடியாளனை ஆள் கொண்ட காதல் தெய்வம் அவர்தானே எதுக்காக முதலியார்கிட்ட நீ வந்து சேர்ந்தியோ அதுக்காக அண்ணியார்கிட்ட நான் வந்து சேர்ந்தேன் ஆல் ஃபார் மணி எல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் மானங்கிட்ட ஜென்மம் உன்ன போலத்தான் போதும் எவ்வளவு வேணும் இவ்வளவு பணத்துக்கு என்ன ஒரு லிமிட்டா இருக்கு இப்ப எனக்கு அர்ஜென்டா 1000 ரூபாய் தேவை அப்புறம் உன்னுடைய பிரியம் 1000 ஏன் இப்ப அலற நம்ம உங்க அப்பன் விட்டு பணத்தை அள்ளி கொடுக்கறாப்ல இல்ல உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை எனக்கு தெரியும் அண்ணே எனக்கு தெரியும் பணம் இருக்குது விருது இல்ல கேக்குறேன் பையில கைய விடு தாராளமா அள்ளி வீசி எறிவியா என்னமா யோஜனை பண்ணிட்டு இருக்காரு என்னண்ணே இது ஒண்ணுக்கு பாதி கருவேப்பிலக்காரி மாதிரி கொசுற இவ்வளவுதான் மறுபடியும் நீங்க வரக்கூடாது அண்ணி பகதூர் சீதாராமனை உனக்கு நல்லா தெரியும் லட்சம் எல்லாம் பட்சி மாதிரி பறந்து போகுது பிச்சைக்கார காசி 500 டபா ரேசுக்கு போறேன் ஒரு ட்ரிபிள் ஈவெண்ட் அடிச்ச பணம் கொண்டாந்து கொடுத்துறேன் அபேஸ் அடிச்சு மறுபடியும் செலவுக்கு பணம் கேட்க வருவேன் பணத்தை ரெடியா வச்சுக்கிட்டு வணக்கம் மாமா யாரா என் தம்பி பாத்தியாமா நான் தானடி அவன மாடியில உட்கார வச்சுட்டு வந்த யாருன்னு சொன்ன என் தம்பி இல்ல இல்ல மச்சா இல்ல இல்ல என் தம்பி ஒரு விளையாட்டு பிள்ளை நாங்க சிலோன்ல இருக்கும்போது எங்க கிட்டயே வளர்ந்தான் என்னமோ பிசினஸ் பண்றேன்னு எங்களை விட்டுட்டு போயிட்டான் இப்ப நாங்க இருக்கிறது தெரிஞ்சு இங்க வந்திருக்கான் லீலா குமாரியுடைய தம்பி உங்களுடைய மச்சன அடிக்கடி உங்களை வந்து நான் மீட் பண்றேன்
சிஸ்டர் நான் வரட்டுமா? டாடா. ஏண்டா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் சீதாராமன் பேசாம தானே இருக்கான். எல்லாம் உங்க உத்தரவை தான் எதிர்பார்த்து இருக்காருங்க. இப்பவும் அங்கதான் போயிருக்காரு. அம்புட்டவர்ல ஏதாவது சுத்திட்டு வரலாம்னு வந்துட்டு வரணும். வாண்ணா எப்ப வந்த? கம்பிக்குள்ள இருந்து கம்பி நீட்டிட்ட போல் இருக்கே. மூணு வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டியன்னு முன்னாலே வந்திருக்கேன். காபி சாப்பிட்டியா? என்ன பார்வையே பயங்கரமா இருக்கு. ஏண்டா உங்க அண்ணி சீது வேலை கண்ணால பாத்துக்கிட்டு பேசாம தானே இருந்திருக்க. என்ன என்ன செய்ய சொல்ற? ஏண்டா அவகிட்ட காசு வாங்குவா போன? உன் பேர்ட்ட நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டு உள்ள போயிட்டேன். கவர்மெண்ட்ல உனக்கு நல்ல சாப்பாடு துணிமணி காசு தட வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன பண்றதா? அதுக்காக அவகிட்ட காசு வாங்கி காலம் தடறடா? காசு பறிக்கிறது காலம் தடறது அதுதானே நீ தம்பிக்கு சொல்லி கொடுத்த படிப்பு? மானம் கட்ட பயல இதை விட நாக்கப்படி விட்டு சாகலாம். மேடம் மானம் மரியாதை நியாயம் அநியாயம் இதை பத்தி பேச நமக்கு யோகிதை இல்லை. சகோதரனுக்காக வேண்டி ஏதாவது சொன்னா செய்யறேன் இல்ல கெட் அவுட். அவ அந்த நகைப்பட்டி அபேஸ் பண்றதுக்காகத்தான் அந்த கடவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அது அவளுக்கு தெரியாதே. உனக்கு தெரியாது. முதல்ல அந்த நகைப்பட்டி வாங்கிக்கணும் அவளை க்ளோஸ் பண்ணணும் அப்புறம் அந்த கடவனை பைசல் பண்ணணும். அவ்வளவுதானே? முதல்ல நீ போய் சாப்பிடு அப்புறம் வேஷத்தை மாத்திக்க நாம போலாம். சிங்காரம் என்னங்க இந்த லெட்டரை பாப்பாவுக்கு கொடுத்துட்டு வா. சரிங்க. ஏ சிங்காரம் அத இங்க கொடு. இது சின்னம்மாவுக்குங்க. சரதாண்டி பெரியம்மா கேட்டா கொடுப்பியா? என்ன லெட்டர்? யார் எழுதியிருக்கா? யாரோ எழுதியிருக்கா. யாரோ எழுதியிருக்கா. ரொம்ப அழகா இருக்கு. வயசு வந்த பொண்ணுக்கு யாரோ எழுதியிருக்காளாம். என்ன விஷயம் யார் எழுதியிருக்கான்னு பிரிச்சு பார்க்காம அப்படியே கொடுத்தனுட்டீங்களே. இன்னொருத்தருக்கு வந்த லெட்டரை நம்ம பிரிச்சு பாக்குறது ரொம்ப அநாகரிகம் லீலா. சரதா எவனாவது லவ் லெட்டர் எழுதுறதும் அதை பிரிச்சு பார்க்காம அவளுகிட்ட கொடுக்கறதும் அதை அவ படிச்சுட்டு கண்டவனோட ஊரெல்லாம் சுத்தி நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்கறதுதான் ரொம்ப நாகரிகம் போல இருக்கு. வர வர ஏன் இப்படி உங்க புத்தி போயிடுது? எப்படி போயிடுது? இத பாரு லீலா, பாப்பாவனுடைய குணம் நடத்தை இதெல்லாம் எனக்கு தெரியாதா? பூபதி தான் ஏதாவது எழுதியிருக்கணும். அப்பா எனக்கு லெட்டர் வந்திருக்காமே பாத்தீங்களா? தாயில்லா பொண்ணாச்சேன்னு தன் இஷ்டமா வளர விட்டுட்டீங்க. அது தாங்குற அகங்காரம் கொண்டு தலகுக நடக்குது. ஏமா அர்த்தம் இல்லாம பேசுறீங்க. எனக்கு வந்த லெட்டரை எங்க அப்பா கிட்ட கேட்கறது தப்பா? நானாடி அர்த்தம் இல்லாம பேசுறேன். என் கையில இருக்க லெட்டர் பார்த்து அவரை கேட்டா என்னடி அர்த்தம்? ஏன் என்ன கேட்டா உன் வாயில இருக்க முத்து கொட்டிடுமா? ஒருவேளை அது உங்களுக்கு வந்த லெட்டரா இருக்கலாம். ஆமா எவன்டி எனக்கு லவ் லெட்டர் எழுத போறான்? யாருக்கு தெரியும்? பாத்தீங்களா இப்படி எல்லாம் இவ அவமரியாதையா பேசினா இந்த வீட்டுல எந்த நாய் மதிக்கும்? எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான். ஆரம்பத்திலே வைக்க வேண்டிய இடத்துல வச்சு நடத்த வேண்டிய முறையில நடத்திருந்தா? ஆமா நூறுக்கு நூறு உண்மை. அப்படி செய்திருந்தா அப்பா இருந்தும் அனாத போலனா உன்கிட்ட அவஸ்தப்பட நேர்ந்திருக்குமா? பாட்டு வாத்தியாரா வந்தவ வீட்டுக்கு அதிகாரியா இருக்க முடியுமா? கெடியில் அவன் பேசுறத ஏன் கல்லு பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கீங்க? மக பேசுறது காதுக்கு இன்பமா இருக்கா இல்ல உங்க காதுல பஞ்சு வச்சு அடைச்சிருக்கா? சந்தேகம் என்ன? புண்ணியவதி காலடி வச்ச நாள் இருந்து காது மட்டும் இல்ல கண்ணும் கருத்தும் கூட அடைச்சு போச்சு. இல்லாட்டா உயிருக்கு உயிரா வளர்த்த என்ன ஊர் பேர் தெரியாத ஒரு நாடோடி இப்படி பேசுறத கேட்டு சும்மா இருப்பாரா? என்ன நாடோடி நாடோடி? லீலா லீலா பாப்பா ஏன் இப்படி பிரமாதப்படுத்துறீங்க? நானா பிரமாதப்படுத்துறேன்? அவ என்ன அவமானப்படுத்துறது உங்களுக்கு தெரியலையா? ஏண்டி என்னடி சொன்ன? நானாடி நாடோடி ஆணவம் பிடிச்ச லீலா லீலா கையால் அடிபடுவா எங்க அம்மா விட்டுட்டு போறா மோனம் கட்ட நாய. லீலா 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 அப்பதான் செருப்புத்தனமா ஏதோ பேசிட்டா இப்படி அவசரப்படலாமா? போதும் என் விரோதிகளுக்கும் வேண்டாமே இந்த அவத்து. லீலா திருவிழையாவ உங்க தைரியம் இல்லாம இப்படி அடிப்பாளா? இந்த மாதிரி செய்யணும்னு எத்தனை நாள் காத்திருந்தீங்க? நாலு வீடு பிச்சை எடுத்தாலும் சரி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டானா? என்ன உனக்கு இந்த அகங்காரம்? நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற கூட லட்சியம் செய்யாம நீ அவளை அடிக்கிறீங்க. இது யாரால உண்டான திமிரு? தாய் இல்லாத பெண்ணாச்சேன்னு
உனக்கு செல்லம் கொடுத்த பழத்தனுக்கு நீ இதுவோ எனக்கு செய்யற கைவாறு. அப்பா, உன் தாய் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல அவன் இருக்கா? இப்படி இருக்க நீ அவளை எப்படி அடிக்கலாம்? எப்படி அடிக்கலாம்? பதில் சொல்லு. சொல்ல மாட்டேன். பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொல்ல மாட்டேன். அப்பா, நீங்களுமா? பரவாயில்லை அப்பா, இந்த பேசியின் கையில் அடிபடுவது விட அருமையாக ஆதரித்து வளர்த்த தங்கள் கையால் அடிபடுவது ஆனந்தமாகவே இருக்கிறது. இது நான் எதிர்பார்த்ததுதான். இனி நான் இங்க இருக்க வேண்டாம், இருக்கவும் கூடாது. நான் போகிறேன். என்னை மறந்து விடுங்கள் அப்பா. அப்பா, கடைசியாக ஒரு வார்த்தை. இவளை நம்பி தங்கள் மானம் மரியாதை எல்லாவற்றையும் இழந்தீர்கள். இன்று என்னையும் இழந்து விட்டீர்கள். ஆனால் தங்கள் உயிரையாவது இழந்து விடாமல் இவனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கிளி என்று நம்பி மோசம் போக வேண்டாம். இவள் இவள் நம்முடைய நல்ல பாம்பு. மாமா, இந்த சித்ராங்கிகள் பேச்சை கேட்டு நரேந்திரன் மாதிரி நாசமா போயிடாதீங்க மாமா. ரெண்டு ரெண்டு பாம்பு, ஒன்னு கட்டுவிரிய இன்னொன்னு கரிநாகம். புத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் மாமா? பேங்க்ல வச்ச நகைய திருப்புறதுக்காக வேண்டி மனுஷன் ரெண்டு நாளா பணத்தோட வந்து அலைஞ்சுகிட்டு இருக்காரு. ஏன் குடுத்துறதுதானே? நேத்திக்கு மோகன முதலியாரும் வரல, நீங்களும் வரல. அவரை நாளைக்கு வாயா அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து வெளியே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. என்ன ஐயா, கோபால் சாமியும் வரல, கணக்கு கணக்கெல்லாம் கணக்கச்சிதமா போட்டு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அந்த மோகன முதலியாருக்கு தான் ஐயா தெரியும். சார் சார், அந்த மனுஷன் கொஞ்சம் கெலாட்டாக்காரனா இருப்பான் போல இருக்கு. அவன் வேற வெளியே போய் ஏதாவது ஆபத்துக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. இந்த ஒருக்கு ரசீது இந்த நம்பரை பார்த்து அந்த அயன் ஷேப்பில் தான் இருக்கும். அது தயவு பண்ணி எடுத்துன்னு வந்துருங்கோ. அவனை போய் நான் உள்ளே கூப்பிடுறேன். இன்னைக்கும் மோகன மோலியார் வல்லிங்க, உள்ளே சுந்தர மோலியார் இருக்காரு. உங்களை பற்றி ரொம்ப தூரம் எடுத்து சொன்னேன், கொடுக்குறேன்னுட்டார். எந்த முதலியாக இருந்தால் எனக்கு என்னையா? அதை இப்படி கொண்டா நகையை பெற்றுக்கிட்டேன்னு ரசீதாக கையெழுத்து வாங்கிக்க. நகையை கொடு, நான் எதுக்குயா உள்ள? அதுக்கு இல்லைங்க, அவரு கொடுக்கணும், நீங்க வாங்கணும். நான் கொடுக்கணும், அவர் வாங்கிக்கணும். எதை? பணத்தை, அசல் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து. அப்போ வந்து கொடுங்க. கொஞ்சம் அதை தரியல. இந்த பச்சை இப்படி உட்காருங்க. இந்த காலத்துல யாரை நம்புறதுன்னே தெரியல. அயோக்கிய ராஸ்கல்ஸ். உங்களே இல்லை, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அது வீட்டில் கொஞ்சம் தகராறு, வெளியில வாங்க, நான் விஷயம் சொல்றேன். சார், அந்த நம்பரை காணும் ஐயா. ராங் நம்பர்ல மாத்தி வச்சிருப்பாங்க. நீங்க நிதானமா தேடுங்க. இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் காணும் ஐயா. சீச்சி சீச்சி, வீட்டில் அந்த தகராறு, இங்க வந்தா இந்த தகராறு. என்னால முடியாதுயா, அந்த மோகன் முதலியாரே வரட்டும்.
யாரு? இவர்தான் மிஸ்டர் பாலு முதலியார். ஏதோ காணோம்னு பேசிக்கிட்டீங்களே. அது வேற. அவரு வேற எங்கயாவது வச்சிருப்பாரு. இங்க காணல அவ்வளவுதான். நான் இன்னைக்கு மத்தியானம் அர்ஜென்ட்டா பிளான்ல சிலோனுக்கு போகணும். நாளைக்கு முகூர்த்தம். அந்த நகைகள்லாம் அவசியம் தேவை. இருக்கிற இடத்தை பார்த்து தேடி கொடுத்துருங்க. நான் இங்கேயே உட்கார்ந்திருக்கேன். பாலு மொழியார என்னங்க விஷயம் புரியாம பேசுறீங்களே? ஓய் போல்ராவ், தெரியும் அந்த வேலையை கவனி. எங்கயா தொலைஞ்ச அந்த கோபாலசாமி? அவங்க ஒரு ரோ. இந்தோ கோபாலசாமி. என்னையா இது குல்மால்? நம்பர் பிரகாரம் ஐட்டர்களை காணுமேங்க. காணோம்னா குல்மால் தான். ஏன் ஏன் காணோம்? என்ன கேட்டா? ஒண்ணு சொந்தக்காரங்க பணத்தை கொடுத்துட்டு மீட்டுக்கிட்டு போயிருக்கணும், இல்ல கைப்பிசகா வேற இடத்துல வச்சிருக்கணும், அதுவும் இல்ல மோகன முதலியார கேட்கணும். சரி சரி, போய் கணக்க கொண்டா போய். கோபால்சாமி சார், என்ன நகைய சொந்தக்காரர் மீட்டுக்கிட்டு போயிட்டதா இல்ல கணக்கு காட்டுது? சரிதான். என்ன சரிதான்? அவர் ரசீதியோட வந்து நிக்கிறாரு ஐயா. சரிதான் சார், ரசீது காணாம போயிட்டதுனால உத்தரவாத பத்திரம் எழுதி வாங்கிக்கிட்டு நகையை கொடுத்துருக்குது. உங்க கையெழுத்து இருக்குது பாருங்க சார். என் கையெழுத்தா? என்ன தகுதி சுத்தம் பண்றீங்க? ஏய், எத்தனை பேர் புறப்பட்டு இருக்கீங்க? மூர் மார்க்கெட் பிக் பாக்கெட் மாதிரி உன்னை யார் உள்ள விட்டது? தேவராவ், ஓ வேலை எது தெரியுமா எனக்கு? வெளியில போ, வெளியில போய் உட்கார், கூப்பிடும் போது வரலாம். டேய் மோசக்கார பசங்களா, போலீஸ் கூப்பிட்டு இப்பவே பேங்க காலி பண்ணி போடுவேன். ஆமா, 10,000 ரூபாய் பெருமான நகையை தகட பண்ணிவிடு. என்ன தகடுத்தம் பண்றீங்க? என்ன தகடுத்தமா பண்றோம் கோபால்சாமி? இப்போ போலீஸுக்கு போன் பண்ணி கான்ஸ்டபிள் சார் சொல்லியா, நம்ம யோகித என்னன்றது இவன் புரிஞ்சுக்கிட்டோம். ஏய் சூடு சுரணை இல்லாத சுந்தர மாதிரி பெரிய யோகிய மாதிரி பயப்படுத்துற, நீ எச்சு சோர்த்துனேங்கிறது உனக்கு தெரியுமா? நீ ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிருக்கிய, அதனுடைய இருக்காட பத்தி உனக்கு தெரியுமா? அது எங்கிட்ட இருக்கு. நீயும் அவளும் சேர்ந்து அந்த நகை பட்டி அபேஸ் பண்ணிட்டீங்கிறதுக்கு அத்தாட்சி இந்த பாலு முதலி கிட்ட இருக்கு. 200 ரூபாயை கொடுத்து ஏக்க பாக்குறீங்க? அது எங்கிட்ட முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வருவேன், நகையை கொடுத்தா சரி இல்ல. கோபால்சாமி, நான் உனக்கு செய்த உபகாரத்துக்கு என்ன உபகாரம் செய்துட்டீங்க நீங்க? என்னவா, நீ தப்பு கணக்கு எழுதி சாப்பிட்ட 3000 ரூபாய் என் கணக்குல எழுதி ரத்து பண்ணது. உங்க கணக்குல எழுதிட்டீங்களா? அதுக்கு சரியான பிரதி இது. போகட்டும், அந்த மோகன முதலியார் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நீ கொண்டு வந்து ஆகணும், இல்ல உன்னை போலீஸ்ல ஒப்படைப்பேன். மானம் போற விஷயங்கள், மோசம் மோசம் எல்லாம் மோசம். நீ மட்டுமா மோசம்? பார்ட்னர் மோகன முதலியார் மோசம், வயிற்றுல பிறந்த பெண்ணு மோசம், வளர்த்த பையன் மோசம், எல்லாம் மோசம் மோசம். மாமா, அட துரோகி, எதுக்காக நீ இங்க வந்தே? உன்னால எவ்வளவு மானபங்கம் செய்ய முடியுமோ செய். விவரம் அறியாத ஒரு பெண்ணுக்கு விஷத்தை ஊட்டி விளையாட்டா காட்டுற, காணாத இடத்துல அவளை கொண்டு போய் வச்சு என் கண்ணுல மண்ணளி படமா பாக்குறேன். அது நடக்காதுடா தம்பி, அது நடக்காது. பெத்த வயிறு பத்தி இருந்தா நீ உருப்பட மாட்டேடா. போடா வெளி. தேவராவ், கோபாலசாமி, இவரை வெளியில தள்ளியா. தம்பி தம்பி போ தம்பி. தம்பி, வீட்டில் பாப்பாவுக்கும் சித்தியம்மாவுக்கும் பெரிய தகராறாயி. இப்பதான் பாப்பாவை டாக்ஸியில் ஏற்றி உங்க வீட்டுக்கு தான் அனுப்பிச்சோம். எவ்வளவு நேரம் இருக்கும்? 2 அல்லது 3 மணி நேரம் ஆச்சு. நீ வீட்டை விட்டு எப்போ புறப்பட்டேன்? 15 நிமிஷம் இருக்கும். நேரம் இங்கே தானே வர? வேற எங்க போயிருக்கோம்? நானும் சுப்பண்ணாவும் தானே ஏத்தி அனுப்பிச்சோம். மட பீமாராவ், நீ கூட துணைக்காவது வரக்கூடாதா? வந்திருக்கலாம் மட புத்தி. தம்பி கிடைச்சா எனக்கு ஒரு போன் பண்ணு. படிச்ச பொண்ணாச்சேன்னு பார்த்தோம். ராமு, பாப்பா இந்த பக்கம் வந்தாளா? வலியேப்பா. பாலு, பாப்பா வந்தாளா? வலியே. தாத்தா, பாப்பாவை இந்த பக்கம் பாத்தீங்களா? பார்க்கலையேப்பா. சார் சார், என்னையாது? உங்க பிரதர் இன்லா சீதாராமன் வந்திருக்காருங்க. ஆமா, சிஸ்டர் விஷயத்துல சமாதானம் சொல்ல வந்துட்டாரு போல. அது இல்லைங்க, நம்ம இது சொல்லலாம் போய்யா, பார்க்க முடியாதுன்னு சொல்லு போ. சரி மாமா,
பூபதி பாப்பாவை ஒழிச்சு வச்சிருக்க இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நான் எங்க எங்க நீங்க என்னோட வந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல அழைச்சிட்டு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம். அந்த அயோக்கிய ராஸ்கல் என்ன நம்பி அனுப்ப மாட்டேங்கிறான். அவன் அட்ரஸ் கூட இதெல்லாம் என்ன மாமா? இதுவா ஒரு நகை விஷயமா? பாலு முதலின்ற ஒரு காலி பயம். அத பீமராவ் சொன்னாரு, அவன் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு கேடி. அவன் பேச்சு நீங்க கேர் பண்ணாதீங்க மாமா. இப்பவே என்னோட புறப்படுங்க, இல்லைன்னா டேஞ்சர். இன்னும் எங்கேயாவது ஓடி வச்சு வந்துட்டேன். வாங்க மாமா, பாப்பா இங்கதான் இருக்கு. பாப்பா மேலே இருக்காளா? ஆமா மாமா, நீ வாங்க. சுந்தர முதலியாருடைய அபூர்வ சகோதரர் மாதிரியா இருக்கு. புறப்படலாம். கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டீங்களா? அவன் நம்மளை விட பெரிய ஆளா இருக்கான்யா. எங்கேயோ கொண்டு மறைச்சு வச்சு விட்டான். மறைச்சு வச்சு விட்டானா? ஆமா. நீ கடைக்கு போய் ஒரு பொட்டலம் பக்கடாவும் ஒரு கப் காப்பி வாங்கிட்டு சீக்கிரம் ஓடியா பாப்போம். உங்களுக்கு எனக்கா? அந்த மனுஷன் காத்தார இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசுமயக்கம் போட்டுருக்கியா? அவரு காப்பி ஹோட்டல் காப்பி சாப்பிட மாட்டாருங்க. உங்க சிஸ்டர் கையினால காப்பி போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாரு. சிஸ்டர் மேல ரொம்ப கோவமா இருக்காரியா? சிஸ்டர் மேல கோவம் இல்லைங்க. கோவம் எல்லாம் தம்பி மேலையும் பாப்பா மேலையும் மற்றவங்க மேலையும். சிஸ்டர் மேல கோபம் இருந்தா இப்படி உங்களை கூட கூட்டிட்டு திரிவாரா? அவர்தான் சாப்பிட மாட்டேங்கிறாரையா. கோபத்துல இப்படித்தான் சொல்லுவாரு. ஒண்ணு ஒன்னா சேர்த்துங்களா, நம்ம காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் வீட்டு டிஃபனை சுப்பண்ணாவை எடுத்துட்டு வர சொல்லிவிட்டு நான் நேரா ஹோட்டலுக்கு வந்து நீங்க சொன்ன டிஃபன் எல்லாம் வாங்கிக்கிட்டு நேரா வந்துருட்டுங்களா? அப்படி அவர் சாப்பிடாது போனா எல்லா டிஃபனையும் சேர்த்து வச்சு நீங்க சாப்பிடுங்க. அப்படியே வரும்போது ஒரு டின் கோல்டு ஃபிளாக்ஸ் ரேட் வாங்கிக்கோ. இந்த பாருங்க, இதெல்லாம் உங்களை விட குடிப்பையவனாவது இருந்தா அவங்கிட்ட பார்த்து சொல்லுங்க. கோல்டு பிளாக் வாங்குவாங்க, கோல்டு பிளாக். இந்த பையன் பூபதி, இன்னைக்கு நான் சொல்றது கேளு, அவரை பார்க்க வேண்டாம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? கேடா மாமா, பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் தேடாத இடம் பாக்கி இல்ல. சத்தியமா எனக்கு அவளை பத்தி ஒன்னும் தெரியாது மாமா. நீ வெளியே போ. கிடைச்சத சூட்டிக்கிட்டு இப்படியே போ, பின்னால டாக்ஸ் இருக்கு. இது போலீஸ் ஸ்டேஷன். திரி திரி திரி. நான் மோகன சுந்தரம் கம்பெனி மோகன முதலியார் பேசுறேன். மோகன முதலியாரா? சுந்தர முதலியார் மாடி மேல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார்.
லீலா குமாரியம்மாளா? ஆ, நான் மோகன மொழியார் பேசுறேன். சுந்தர மொழியார் மாடி மேல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். இப்பதான் நான் இப்ப வீட்டுல இருந்து வந்த உடனே பார்த்துட்டு உடனே உங்களுக்கு போன் பண்றேன். சார் சார், சிடி கோவிந்தா வர்றார். கொஞ்சம் எந்திரிங்க, இப்படி வாங்க. இந்த கேஸ்ல நான் பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்தாயிடுது. துப்பு ஒண்ணும் தொலைங்கல. சுந்தரமொழியார கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறது அசாத்தியமான காரியம். அது என்னால சாத்தியம் இல்ல. நீங்களே இப்படி சொன்னா வேற யார் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. சரி, நான் வரேன். மிஸ்டர் கோவிந்தன், உங்க உதவியை நாடி தான் ஓடி வந்திருக்கேன். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். குற்றவாளியை காட்டி கொடுக்கிறவன் கோவிந்தன், அடைக்கலம் கொடுக்கிறவன் இல்ல பூபதி. நீங்களே என்ன குற்றவாளின்னு நினைக்கிறீங்களா? நிரபராதின்னு நிச்சயமாற வரைக்கும். நான் நிரபராதி தான், நிரூபிக்க வழி இல்ல. சந்தர்ப்ப சாட்சியங்கள் சட்டப்படி என்னை குற்றவாளி ஆக்கலாம். ஆனா நடந்ததை நடந்தபடி சொல்லிடுறேன் கேட்டு. அதற்கு அவசியம் இல்லை, அவகாசமும் இல்லை. சரி, வேற என்ன உதவி வேண்டும்? உங்க அபிப்பிராயம் சொல்லணும். சுந்தர முதலியாருக்கு கிரியைகளை செய்ய வேண்டியவன் நான். அவருக்கு கிரியை செய்ய உனக்கு உரிமை இல்லை. சட்டப்படிதானே, அவர் என்ன பிள்ளை போல வளர்த்தார் சார். பொண்ணு இங்க இல்ல, அவருக்கு செய்ய வேண்டியது என் கடமைதானே. உன் கடமை அல்ல. என்ன அப்படி சொல்றீங்க? அவருக்கு எது செய்யவும் நீ அருகன் அல்ல. அப்படின்னா நான் தான் கொலையாளின்னு நிச்சயம் பண்ணிட்டேங்க போல தெரியுது. துப்பு கண்டுபிடிச்சிட்ட. பல பல, அப்படியா பயப்படுற பூபதி? இறந்தது சுந்தரமொழியார் இல்ல. என்ன, மாமா உயிரோடு இருக்கிறாரா? அதெல்லாம் சொல்றேன், முதல்ல உன் கதைய சொல்ல. சார், பாப்பா எங்க இருக்கிறாள் தெரியுமா? விண்முகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே. விண்முகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி பாடுதே. கண்கள் இரண்டும் ஓய்வில்லாது இன்னுயிரம்பரை தேடுதே. கண்கள் இரண்டும் ஓய்வில்லாது இன்னுயிரம்பரை தேடுதே. விண்முகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே. மின்னலை போல ஆசையெல்லாம் மின்னலை போல ஆசையெல்லாம் என் மனவானில் தோணுதே. மின்னலை போல ஆசையெல்லாம் என் மனவானில் தோணுதே. விண்முகில் காணா தோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே. தனிமையானேன் துயரமே என் வாழ்விலே. ஏ
துயரமே என் வாழ்விலே இனியும் துன்பம் நேருமோ இன்பமே உண்டாகுமோ இனியும் துன்பம் நேருமோ இன்பமே உண்டாகுமோ இதயத்தாகம் தீரும் காலம் விரைவில் வந்து சேருமோ விண்மூகில் காணாதோகை போல என் மனம் ஏங்கி வாடுதே இப்படி சதா அழுதுகிட்டு இருந்தா என்னம்மா பிரயோஜனம் அழாம வேறு வழி உங்களை பார்த்தா எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு ஆனா நீங்க வேடன் கையில் சிக்கிய பூரா என்ன உங்களை பார்த்தா யாரோ பெரிய எடுத்து பொன் போல தெரியுது இந்த மோகன முதலியார் கையில எப்படி சிக்கினீங்க இவன் இப்படியே எத்தனையோ பெண்களுக்கு எடுத்தவனாச்சே உண்மையாகவா மோகன முதலியார் அப்படி மோசமானவரா பொய் எதுக்குமா சொல்ல போறேன் உங்க பரிதாபத்தை பார்க்க முடியாமத்தான் உண்மையை சொன்னேன் ஐயோ மரகதம் இப்ப நான் என்ன செய்யறது இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாதா வெளியெல்லாம் ஒரே காவல் போட்டிருக்காரம்மா எனக்கு ஒன்னும் புரியல மரகதம் எனக்கு ஒரு உதவி செய் என்னை காப்பாற்ற ஒரு சிநேகிதர் இருக்கிறார் அவருக்கு ஒரு லெட்டர் அழைத்து தருகிறேன் அதை ஒருவருக்கும் தெரியாமல் தபாலில் போட்டுவிடு இவ்வளவுதானே உங்களுக்காக என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயார் என் பிரியமுள்ள கோபு இது யார் மரகதம் அது என் புருஷனுக்கு எழுதுறதுக்காக எடுத்து வச்சிருந்த நல்ல சமயத்துக்கு உங்களுக்கு உதவியாச்சு முதலியார் வர பாப்பா வாங்க வாங்க உட்காருங்க மரகதம் இப்போ நான் வந்த ஒரு பாடு அவளுக்கு என்ன வேலை மரகதம் எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லியிருப்பா ஆமா சுருக்கமா சொன்னா அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே அவ்வளவுதான் அறிவுள்ளவங்களுக்கு அதுக்கு மேலயா சொல்லணும் நீ சரின்னுட்டா எதுக்கு வேற எதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு தான் என்ன நம்ம கல்யாணமா உங்களுக்கும் எனக்குமா கல்யாணம் இதை சொல்ல உங்களுக்கு மனம் துணியுதா துணிஞ்சு சொல்லியாச்சு சுந்தரமௌலியார் சம்மதிச்சாச்சு வேற எதுக்கு தான் அந்த பய பூபதிய வீட்டை விட்டே விரட்டினது முதலியார் கல்யாண விஷயம் கனவுல கூட கிடையாது பூபதி தவிர வேற யாரும் என்னை அடைய முடியாது பூபதி நீ எங்க அவன் அடையிறது அவன் எங்க ஒன்னு அடையிறது அவன் தான் கொலை பண்ணி விட்டு தூக்கு மேடை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான என்ன பூபதி கொலை செய்தாரா யாரே யார சொந்த மாமாவ எங்கப்பாயா வேண்டாம் பொய் சொல்லாதீங்க பொய்யா சொல்றேன் பாரு பொய்யா நிஜமானு தெரியுது என்னடா இது பம்பா போச்சு இப்போ இந்த பேப்பரை காட்டினதே தப்பு ஏய் மரகதம் இவளை ஜாக்கிரதையா பாத்துக்க நீங்க என்ன கேக்குறது எப்படி இருக்குதுன்னா இந்த பரமானந்த சிஷியருங்க குதிரை முட்டை வாங்க போற மாதிரி இருக்கு சடா கொலை நடந்தது சொல்லுன்னா கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்ன சொல்றேனுங்க காபி டிபன் சூடா வாங்கிக்கிட்டு நானும் நம்ம பீமராவ நிறுத்து நானும் பீமராவுங்கிறிய உன் பேர் என்ன சுப்பண்ணா பிரபலமா தெரியுங்க என் பேர் சுப்பராய பிள்ளைங்க நீ பீமராவ இல்ல அவரு கொத்த வரங்க மாதிரி ஒல்லியா இருப்பாங்க நீங்க பார்த்தது இல்ல ஏய் குழந்தை பிள்ளை என்னடா இது பொய்ங்க இவன் சொல்றது சுத்த பொய்ங்க நான் போய் பீமராவனு கூப்பிட்டேன் வாங்க உட்காருங்கன்னு சொன்னா இவன் மனுஷனா மனுஷனா மதிக்கு பேசுங்க பீமராவ கேட்டாரு அவரை தேடிக்கிட்டு வீடு தேடி வந்த ஒரு மனுஷனை வாங்கன்னு சொல்ல வந்தாங்களா
இங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்ன எங்க இருந்த என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்ப எங்க வீட்டுல நான் மோர் சாதம் சாப்பிட்டு இருந்தேங்க சுண்டக்காய் சுப்பா சுந்தரமோலியார் வீட்டுல வேலைக்கு வர்றதுக்கு முன்ன ஓ அத கேக்குறீங்களா நம்ம சுந்தரமோலியாருடைய கிராமத்துல இங்க சொந்த பண்ண வச்சுக்கிட்டு சுதந்திரமா ராஷா மாதிரி இருந்தேனுங்க இப்ப இந்த அரிசிக்கு லாட்டரியும் ரேஷனும் எதிரால வந்துச்சுங்க என்ன போல இந்த கிராமத்து ஆட்கள்லாம் கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வந்துட்டதுனால என்ன ஆச்சு உற்பத்தி குறைவு உணவு பஞ்சம் அரசியல் பேசுற பெரிய படிச்சவங்க மாதிரி நாட்டு போலத்துலன்னா நான் நல்லா படிச்சவனுங்க இப்ப என் பொஞ்சது டிங்கிக்கு கூட படிப்பு சொல்லி தரானுங்க டாய் உள்ளத உள்ளபடி சொல்ற வரைக்கும் நீ உள்ள இருக்கணும் தெரியுமா குழந்தை பிள்ளை இவனை உள்ளத இல்ல சம்மரம் ஆனா பேச மரியா ஒண்ணு செய்தீங்கன்னா தேவலை என்ன என் பொஞ்சாதி டிங்கியும் கொண்டாந்து இங்கேயே வச்சு விட்டா இந்த படிப்பு கராம இருக்குங்க இப்ப இந்த முதியோர் கல்வி இருக்கு பாருங்க முதியோர் கல்வி அதன்படி படிப்பு சொல்லி தரானுங்க படிப்பை கெடுத்து விட்டீங்க அப்புறம் படிப்பு மந்திரிக்கு நான் எழுதி விடுவோம் அப்புறம் நீங்க எங்கிட்ட கோச்சுக்கு அதிக வருத்தப்பட்டுக்காதீங்க ஆமா சொல்லி துணாட்டு போய் பீமராவை பிடிச்சிட்டு வா பூபதி வெளியே வரான் கோபாலசாமி உள்ளே போறான் சீத்தாராமன் வெளியே வந்துட்டான் கோபாலசாமி உள்ளே போயிட்டான் பின்னால பாப்பாவும் போச்சு உள்ளே போனா பாப்பா உள்ளேயும் இல்லை வெளியேயும் வரல போன இடமும் தெரியல இந்த கோபாலசாமி உயிரோட வெளியே வரான் இதுக்கப்புறம் மோகனமுரியார் வந்தார் அவர் கூட சேர்ந்து இவன் உள்ளே போனான் ஏய்யா இதெல்லாம் நீர் கண்ணால பாத்தீரா கண்ணால பார்த்த வாட்சிமேன் எங்கிட்ட நேரா வந்து சொன்னது நீர் பார்க்கல நான் பார்க்கிறேன் அதனாலே அதனால சுந்தரமுரியார கோஸ் பண்ணின கொலையாளியே பாப்பா தூக்கிட்டு போன நபரே இந்த கோபாலசாமி பாத்துருக்கணும் அல்லது இந்த கோபாலசாமியே இந்த கொலைய பண்ணிருக்கணும் பின்ன அவரே சொல்லாத இருக்கார் சம்திங் சார் ரெண்டு ஐட்டம் இருக்கு ஒண்ணு பணம் அல்லது பயம் ஓ பணத்துக்காக அவ்வளவு துரோகம் செய்யறாரா அவர் என்ன சொன்னீங்க போங்க அதுல அவனை வீட்டடிக்க ஆளே கிடையாது பணத்துக்காக வேண்டி எதுவும் செய்யக்கூடிய பெரிய மனுஷா கோஷ்டிக்கு அவன் ஒரு பிரசிடென்ட் அதோட அவன் ஏற்கனவே கணக்குல செஞ்ச குவாலிஃபிகேஷனை சுந்தரமூலியார் கண்டுபிடிச்சு அவன் கழுத்துக்கு வந்தாச்சு இப்ப சுந்தரமூலியார் தலை போனது அவனுக்கு ரெட்ட தேங்காய் எடுத்து உழைச்ச மாதிரி சார் போய் பீமராவ் சார் உட்கார் பாதம் இல்ல சார் ஆனா சும்மா உட்காரியா வாங்க சார் வாங்க உட்காருங்க உட்காருங்க பயப்படாதீங்க உட்காருங்க உட்காருங்க எங்க இவ்வளவு தூரம் மோகனசுந்தரம் கம்பெனி கேஷியர் நீங்க தானே ஆமா சார் ஆமா கோபாலசாமி நாயுடு பாலுமலையாருன்னு ஒருத்தர் சில நகைகளை உங்க பேங்க்ல அடமானம் வச்சாரு அப்ப நீங்க இருந்தீங்கல்ல இருந்திருக்க சார் இருந்திருக்கேன் அங்கதான் இருந்தேன் சுந்தரமலையாருக்கும் பாலுமலையாருக்கும் அந்த நகை விஷயமா தகராறு நடந்த போதும் நீங்க இருந்திருக்கீங்க டெஃபினட்டா அங்கதான் சார் இருந்தேன் நானு அங்க அங்கேயே தான் இருந்தேன் வேற எங்கேயும் போல பாலுமொழியார் நகைகளை வாங்கிட்டு போனதாக பொய் கையெழுத்து போட்டு ரசீது தயார் செய்தது நீங்க தானே நோ நோ ஐ அம் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சார் தெரியுது சும்மா சொல்லுங்க மோகன முதலியார் சொல்லித்தான் நான் அதை செஞ்சேன் நான் என்னமோ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்போ மோகன மொழியார் சொல்லித்தான் சுந்தர மொழியார நீங்க கொலை செஞ்சீங்க இல்ல ஐயோ நான் அப்படி செய்வேன் நீங்க நினைக்கிறீங்களா சார் சந்தேகிக்க இடம் இருக்குல்ல அது போட்டும் அந்த நகைப்பட்டி விஷயம் உங்களுக்கு தெரியும்ல மோகன முதலியார் அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பம்பாயில வித்துட்டு வந்துட்டாரு இப்படி ஏதாவது வரும்னு தெரிஞ்சுதான் அதை வாங்கினுடைய அட்ரஸ் கூட என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன் சார் எதை வாங்கினுடைய அட்ரஸ் அந்த நகையை வாங்கினுடைய அட்ரஸ் என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன் சார் எடுத்து சீக்கிரம் வந்துட்டேன் பையா சரிய முடிச்ச பையன் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல ஏ பாய் நியூசன்ஸ் இவன் எங்கேயே போய் தொலைஞ்சானா இவன் மிஸ்டர் கோவிந்தன் இந்த கோபாலசாமி நாயுடு உங்களை விட புத்தியில சிறந்தவன்றது ஞாபகம் இருக்கட்டும் ஆனா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ யார் உண்மையான குற்றவாளிங்கிறது நிச்சயமா சொல்றேன் குட் பை பூபதியா ஆமா ஆமா பாக்கி விஷயத்தை வீட்டுல போய் பேசிப்போம் உங்க உத்தரவை மீறி நான் வந்தது தப்புதான் இருந்தாலும்
உதவிக்கு ஆள் இல்லாம நீங்க தனியா போறது இந்த துப்பறியின் தொழிலுக்கே விரோதம். தேங்க்ஸ் பூபதி, நீ இப்படி பேசுறது உன் அனுபவ குறவை காட்டுறது. எனக்கு நிழல் மாதிரி உதவி செய்ய ஒரு ஆள் இருக்காம்ப்பா. இந்த சமயத்துல அவன் எங்க போனா? கேர்லெஸ் ஃபெலோ. என்ன காப்பாத்துறத விட முக்கியம் கோபாலசாமியை பின்தொடர்ந்து போறது. ஓஹோ, கோபாலசாமி பின்னால ஒரு ஆள் போயிருக்கானா? அப்பா, ஐம் வெரி சாரி கோவிந்தன். சார், ராம்தாஸ்னு ஒருத்தர் வந்திருக்கார். விசாலாட்சி சம்பந்தமா ஏதோ தகவல் கொண்டு வந்திருக்காராம். விசாலாட்சியா? ஆமா கோவிந்தன். பூபதி, அவர் வந்து என்ன தகவல் கொண்டாரோ என்னமோ, அது வாஸ்தவமோ பொய்யோ எதா இருந்தாலும் சரி, நீ இருக்கிறது வெளியில தெரியவே கூடாது. பேசாத உள்ள போ. அவரால் என்ன அடையாளம் கண்டுகொள்ள முடியாது கோவிந்தன். பாப்பாவை பத்தி நீ உள்ள போப்பா பிளீஸ். வர சொல்லு. நமஸ்காரம். நமஸ்காரம் மிஸ்டர் ராமதாஸ், உட்காருங்க. மித்திரங்களே, விசாலாட்சியை பத்தி விளம்பரத்தை பார்த்து அது சம்பந்தமா பார்த்துட்டு போனான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ். விசாலாட்சி வெள்ளிக்கிழமை காலை 11 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என் கூட தான் இருந்தா. அப்படியா? அதை கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? விசாலாட்சி வீட்டுல மனஸ்தாபப்பட்டு அவளுடைய அத்த மகன் பூபதியை பார்க்க காந்தி நகர் வந்திருக்குது. வரும்போது பட்டணத்து பகல் கொள்ளைக்காரங்க கிட்ட ஆப்பிட்டு அப்புறம் அப்ப நான் காப்பாத்தினேன். விபரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேண்டிய புத்திமதிகளை சொன்னேன். வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா சொல்லிவிடுச்சு. சுந்தர முதலியார் கம்பெனியில் இருக்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனிக்கு அழைச்சுக்கிட்டு போய் மெயின் கேட் உள்ளே போற வரைக்கும் கண்ணால பார்த்தேன். அப்போ மணி சுமார் 6:30 இருக்கும். ஆமா, நீங்க ஏன் கூட போகல? நான் கூட போறது அவருக்கு கொஞ்சம் அவமானமா இருக்குங்கிறது ஒண்ணும், ஓஹோ எனக்கு அவசர ஜோலியா இருந்தது ஒண்ணும், இந்த மாதிரி அபாயத்தை எதிர்பார்க்காத ஒண்ணும், இந்த லெட்டர் ஒண்ணும் இன்னைக்கு வந்திருக்கு. லெட்டரா? எங்க படிங்க பார்க்கலாம். என் பிராணனை காப்பாற்றிய ஐயா விசாலாட்சி வணக்கம். உதவி வேண்டும் காலத்து உங்களை தேடி வருவதாய் சொன்னேன். நேரில் வர வசதி இல்லை. மிகவும் அசௌகரியமான சூழ்நிலையில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். தாங்கள் என்னை காப்பாற்றாது விட்டிருந்தால் இந்த கஷ்டமெல்லாம் நேராக இருந்திருக்கும். நான் எவ்வளவோ யோக்கியன் என்று நம்பியிருந்த இவ்வளவுதான் எழுதிருக்கு. ஓஹோ, உங்க கார் வந்து நின்னதும் கம்பெனியில இருந்து வேகமா இறங்கி வந்து பூபதி அவன் கார்ல ஏறினான் இல்லையா? ஆமா. விசாலாட்சியை கூப்பிட்டும் திரும்பி பார்க்காத போயிட்டான். அப்படித்தானே? அது காதல விழுந்திருக்காது. அது ஆராய்ச்சி செய்து சொல்ல வேண்டிய விஷயம்னா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். விஷயம் தெரிஞ்சாலும் வலுவில் வந்து சொல்ற பெரிய மனுஷா ரொம்ப குறவு சார். அதுவும் கொலைக்கேஸ்ல. விசாலாட்சியை கண்டுபிடிக்கிறது உண்டான சம்பளத்தை நான் தர்றேன். சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆனா நான் சொல்லி அனுப்பிச்ச போது நீங்க பணம் அனுப்பிச்சா போறோம். ரொம்ப சரி, நான் வரட்டுமா? நமஸ்கார். பூபதி கேட்டியா? பாப்பா கூப்பிட்டது என் காதல விழுந்திருந்தா அந்த கதையே வேற. அது இருக்கட்டும், இந்த லெட்டர் எங்க இருந்து வந்திருப்பாரு? போஸ்ட் ஆபீஸ்ல முத்திரையே சரியா போடுறதில்ல. மை பட்டதும் படாதுமா? முதல் எழுத்து எஸ், மூணாவது எழுத்து ஐ, கடைசி எழுத்து ஆர், எஸ்ஐஆர். ஒருவேளை ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குமோ? இல்லையே, 13 எழுத்துல இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுவும் இல்லை. ஸ்ரீரங்கப்பட்டினம் சச்சாது எம் இல்லை வருது. ஸ்ரீபெரும்புதூர் சார், ஸ்ரீபெரும்புதூர். வெரி குட் பூபதி, உனக்கு பாப்பா இருக்கிற இடம் கிடைச்சுடுத்து. எனக்கு கோபாலசாமி ஆளே கிடைச்சிட்டான் சார். இது என் பாப்பாவுடைய கையெழுத்து தான் சார். ஆமா, இந்த அரோகர வாக்கியம் யார குறிப்பிடுறது? என்ன குறிப்பிடுற மாதிரி தான் இருக்கு, ஆனா நான் இல்ல சார். சார் இன்னொரு க்ளூ, என் பிரியமுள்ள கோபுன்னு எழுதி அடிச்சிருக்கு சார். அதனால கோபுங்கிறவனுடைய காதலியனுடைய வீட்டுலதான் பாப்பா இருக்கணும். அவ அவசரத்துல இத கவனிக்காம இந்த லெட்டர் பேப்பரை கொடுத்துருக்கணும். எப்படி சார்? வெரி குட் பூபதி. சரி, நான் உடனே போய் கோபாலசாமியை பிடிக்கணும். நீ என்ன பண்ண போற? நீங்க பர்மிட் கொடுத்தா ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் கோபுங்கிறவனை கண்டுபிடிச்சு அவன் காதலியை பிடிச்சு
பாப்பாவை கண்டுபிடிச்சிருவேன் சார். அட ஆத்திரப்படாத இருக்கணுமாப்பா, பாப்பாவை பார்த்தாலே எனக்கு பாதி ஆத்திரம் குறைஞ்சிடும் சார். சரி, துணைக்கு யார் ஆயிடுச்சு போப்புற? என்னுடைய சர்வெண்ட் சுப்பண்ணான்னு ஒருத்தர் இருக்கான், ரொம்ப நல்ல ஆளு, அவ அந்த பக்கத்து ஆளு, அவனையும் கூட்டு போறேன் சார். சரி, நீ போய் முயற்சி பண்ண, நான் போய் அந்த கோபாலசாமி அஃபேரை முடிச்சுட்டு நான் அங்க வந்துடுறேன். இந்த பார், இன்னொரு விஷயம், நான் சில ரகசியங்கள் சொல்லுவேன், அதுபடிதான் நடக்கணும். அப்படியே சார். சார் சார், சப் இன்ஸ்பெக்டர் வர்றார். ஐயோ, சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்த். மிஸ்டர் கோவிந்தன், நீங்கள் பூபதிக்கு இடம் கொடுத்தீங்க மறைச்சு வச்சிருக்கிறதா தெரிகிறது, அதற்கு வேண்டிய சாட்சி இருக்கு, நெடுக சர்ச் பண்ணி நான் இப்ப அரெஸ்ட் பண்ண போறேன். ஓ எஸ், எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, தாராளமா சர்ச் பண்ணிக்கலாம். பிசி, உங்க சப் இன்ஸ்பெக்டர் சாயங்காலம் 4 மணிக்கு வந்து பாக்குறேன்னு சொல். நீ போ. எஸ் சார். யாய், நீ எந்த ஸ்டேஷன்? டீ டக்கர். என்னது டீ டக்கர்? என்னடா டீ டக்கர்? பாப்படம். ஓ, மாம்பழம் சார். மாம்பழம் மிஸ்டர், மாம்பழம். மாம்பழமா? நீ போப்பா. எஸ் சார். ஏய் குழந்தை பிள்ள, நெடுக சர்ச் பண்ணு. ஒழுங்கா இந்த வீட்டுல இருக்கிறது தான் இல்ல, என்ன பண்ணி விடுவீங்களா? இந்த பயமுறுத்தல் வேணாமா? நாங்களும் 20 வருஷமா இந்த வீட்டுல வேலை பாக்குறோம். முதலாளி போயிட்டாரு, உங்க இஷ்டப்படி கும்மாளம் போடுறீங்க. நீலா, கணக்க தீத்து முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவியா? முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. என்ன பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம் பாருங்க, இந்த வேலையை விட்டு போயிட்டா எனக்கு வர பிஞ்சு நின்று போயிடும். இந்த மடம் இல்லைன்னா சண்டை மடம். உட்காரு, நீங்க உட்காரு, என்னைக்கு உட்கார வர, சும்மா உட்காரு. பாத்தியாடி, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்துக்கிறத அவனை வெளியே அனுப்ப முதல்ல. ம், எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சு, அது ஒண்ணுதான் பாக்கி. அதையும் கீதுட்டா அம்மா அங்க அவன் கிளம்ப இருக்கலாம். டிங்கி, நீ போய் உங்க ஆத்தா வீட்டுல இரு, நான் போய் தம்பி பூபதி அழைச்சிட்டு வர்றேன். என்னம்மா, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கா? இட்லி கொண்டு வர சொல்லுமா? அடே, யாங்க சத்தம் போடுற? கொஞ்சம் சும்மா இருக்கியா? அடி அங்க முத்து, அடி ராமத்தலக்கா, என்னடி ரெண்டு பேரும் உள்ள வேலை செய்யறீங்க? சீக்கிரமா வாங்கடி, கூட்டம் எல்லாம் வந்திருக்குது. ஏய்யா, இன்னைக்கு கடந்தானா இட்லி இட்லி கிடையாது, பணத்தை கொடுத்துட்டு மரியாதையா போகணும். இல்ல உன் வேஷ்டி துண்டா அவுத்து வச்சுட்டு போனோம், போறாடி அங்க. நானும் 20 வருஷமா இட்லி பிசினஸ் பண்றேன், என்கிட்ட வச்சுக்கிறேன். ஏய்யா, என்கிட்ட விளையாடுறியா? ஏண்டிய கோயம்பு ஊத்துனா சுண்டாங்கி போடாதே, சுண்டாங்கி போட்டா கோயம்பு ஊத்தாதே. யாருடைய அப்பு ஊட்டு சொத்து, அம்மா ஊட்டு சொத்துடி தெரியுமா? போடி அங்கதான் கவனி. ஆகட்டும் பாரியா, சுங்குவார் சத்திரம் சௌக்கியமா? அதே பனாமா, நிம்மல் நல்லா இருக்கிறீங்களா? என்னைக்கும் இப்படித்தான் இருப்பேன். ஏன்னா என்கிட்டயும் உங்கிட்டயும் மோசனாதும் கிடையாது பாரு. வரேவா வரேவா வரேவா. தாய்பு, தம்பி யாரு? தம்பி தம்பி அடே, தம்பி யாருன்னு கேட்டா தம்பி யாரு? நம்ம தம்பி ஹே, தம்பிக்கு சாவல் நை கொக்கரக்கோ கோழி. அதுக்கு லடாய்க்குமே படா குஷிக தம்பிக்கு நம்ம கோழி வாங்க வந்திருக்கான். ஓஹோ, கோழி வாங்க வந்தீங்களா? சரிதான். தம்பி பேரு? தம்பி பேரு தம்பிக்கானாம், தம்பிக்கான் தம்பிக்கானாம் ஊப்புன்னு கூட பேரா? இருக்கும் இருக்கும், இந்த ஊர்ல அப்படின்னு ஒரு அரைப்பைத்தியம் இருக்கு, அது மாதிரி இது பூபு. புதூர் மேலே போங்கோ, நம்மளுக்கு கோபு சொல்லி ஒரு மனுஷன் வருவான், அந்த மனுஷன் கிட்ட கேளுங்க, நம்மளுக்கு சாவல் கிடைக்கும் சொன்னாங்க. நம்ம இங்க வந்தாங்க, நம்மளை பார்த்தாங்க மெட்ராஸ்ல. இதை பற்றி சொன்னாங்க,
I'm a very famous man in Metropolis, you see. I'm a என்ன கட்டி என்ன வேணும் நீங்களே சாவல் சாவல் அரே ஏ நிம்மல் ஆம்லெட் சுண்டது இல்ல ஆம்லெட் அந்த முட்டைறான் கோழி கோழி சேவல் சேவலா இங்க எங்க கிடைக்கும் ஓ ஐ சீ இங்க இருந்து 3 மைல் தூரத்துல மோகன முதலியங்கரனுடைய பங்களா இருக்கு அவன் ஒரு கோழி பண்ண வச்சிருக்கான் அவங்கட்ட ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கான் முட்டாபே இந்த ஜென்டில்மேன கண்டாலே பிடிக்கறான் அவன் மக மரகதம் நீ சின்சியரா லவ் பண்ற कटाई मीट उ विषय पी अट बाय Hello, my rose charming. Unne yedirvaarthu, my eyes are suffering. Nee illamal en love e boring. Come on, my love. Come on, my love. Don't leave me now, please. Don't leave me now. Come on, my love. Come on, my love. Don't leave me now, please. Don't leave me now. I'm your husband, you are my wife. I'm your husband, you are my wife. This is a happy life, this is a happy life. Come on, my love, come on, my dove. Don't leave me now, please, don't leave me now. Dun 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 da, da 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 da, da 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 da, da 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 da. சார் சார்
நான் தான் சார் ரூம் அட்டண்டர் கோபால் சாமி நாயுடுக்கு டெலிகிராம் அரே கியா பா கோபால் சாமி கொலை செஞ்சவங்க கோர்ட்லேருந்து தப்பிக்கலாம் ஆனால் கோவிந்தன் இடத்துலேயும் தப்பிக்க முடியாதுங்கிறது தெரியுமா இது குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்ச பழைய விஷயம் சரி உன் பிளான் என்ன உண்மையை ஒத்துக்கிறது செய்த குத்தத்துக்கு சரியான தண்டனை அடைகிறது நீ மகா புத்திசாலி உங்களை விடவா உண்மையை ஒப்புக்கிறதானா என்னை விட நீ புத்திசாலி ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் புத்தியை உபயோகிக்கிற வகையில் யூ ஆர் ரைட் அதே தான் இந்த நிலைமைக்கு ஒன்று கொண்டு வந்தது இன்னதுன்னு சொல்ல முடியுமா பேராசையா இதை என் வாயாலேயே தெரிஞ்சுக்கணுமா குதிரை பந்தயம் கடன் தொல்ல ஒன் கேர்ள் ஒரு பெண் நான் சொல்கிறபடி கேட்ட கொலைக்கேஸில் நீ தண்டனை அடையாத காப்பாற்ற முடியும் அப்படி நீங்கள் என்னை காப்பாத்தினா நீங்கள் காப்பாற்றி வச்சிருக்கிற புகழ் கௌரவம் எல்லாம் போயிடும் ஒன்றும் போகாது நான் ஒன்று சொல்கிறேன் அதுக்கு நீ சம்மதிச்சின்னா என்னோட ஆக்ஷனுக்கு போகிறேன் இல்லை விலங்கு போட்டு போலீஸில் ஒப்படைச்சிடுறேன் பணத்தை கையாண்ட குத்தத்துக்கு தானே இல்லை சுந்தரமௌலியார கொலை செஞ்சதுக்கு கொலை செய்தது நானுன்னு நினைக்கிறீங்களா யாருன்னு எனக்கு தெரியா கோபால்சாமி நீ ஒழிக்கிற உண்மைகளை ஒப்புக்கொண்டு எனக்கு உதவி செய்தா கொலைக்கேஸ்லையும் தப்பிக்கலாம் அவ்வளோதான் அதை பற்றி நீங்கள் ஏதாவது திட்டமாக வாக்களிக்க முடியுமா சார் கேஸ் முடிகிற மட்டும் சுயேட்சையாக விட முடியாது ஜெயிலில் வைப்பீங்க இல்லை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வைக்க போகிறேன் சர்வசம்மதமாக இருக்கேன் சார் சரி மற்றொரு ஆசாமியார் சொல்லு கோவிந்தன் கோபால் சாமியிடம் இதெல்லாம் பலிக்காது நீங்க தந்திரமா இதை என்னிடத்துல தெரிஞ்சுக்க முடியாது உங்களுக்கு தெரியன்றது தெரிஞ்ச பிற்பாடு தான் நான் சம்மதம் கொடுப்பேன் நானும் ஒரு காகிதத்தில் பேரை எழுதி கொடுக்குறேன் நீங்களும் எழுதி கொடுங்க ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் கொடுத்துக்குவோம் மற்றது அப்புறம் பேசுவோம் சீனோ நீங்க மனுஷந்தானா நான் மனுஷந்தான் நீர் தான் பகுத்தறிவை எழுந்து மிருகத்தோட சேர்ந்துட்டீர் சம்மதம் மிஸ்டர் கோவிந்தன் எங்க கூப்பிட்டாலும் சரி என்ன செய்ய சொன்னாலும் ரெடி சுந்தர முதலியார பூபதி கொலை பண்ணதை என் கண்ணால பார்த்தேங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் இது இதுல நீ கையெழுத்து போடணும் அப்புறம் என் இஷ்டத்துக்கு இணங்கணும் முடியாது அதான் என்கிட்ட நடக்காது இன்னைக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும் மிஸ்டர் முதலியார் நானும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன் ஆஹா அப்படின்னா என் பக்கத்தில் ஜாலியாக வந்து உட்கார உங்க பக்கத்தில் உட்கார யோக்கியதை வேணாமா பாப்பா விளையாடாத உன் நிலைமை உனக்கு தெரியல அதை தான் நானும் சொல்றேன் உங்க நிலைமை உங்களுக்கு தெரியல பாப்பா அளவுக்கு மீறி என் பொறுமையை நீ சோதிக்கிற என் ஆதீனத்தில் இருக்க அடிமையை போல கொடுமை பண்ணலாம் மிருகத்தை போல நடத்தலாம் என்ன என்ன நீங்களும் அப்படிதான் நடக்கிறீங்க நான் நடக்கிறேண்ணா சந்தேகம் என்ன உங்க செய்கை அப்படிதானே இருக்கு மனித தன்மையா நடந்தாத்தா அதுக்கு மதிப்பு கிடையாத அது உங்களை போல பகுத்தறிவை பறி கொடுத்த பெரிய மனுஷாளின் அபிப்பிராயம் ஏய் நீ கூண்டில் ஆகப்பட்ட கிளி கிளி இல்ல நான் கூண்டு புலி கிளியன்னு நினைச்சி கூண்டில் ஆகப்பட்ட வேடன் நீ எனக்கும் இந்த வீட்டில் உதவிக்கு ஆள் இருக்குன்னு தெரியாம உதறாத என்ன இந்த வீட்டில் உனக்கு உதவியா என்னம்மா பூச்சி காட்டுற ஆமா நீங்க குழந்தை உங்ககிட்ட பூச்சி காட்டுற மரியாதையா வெளியே போயிடு கிட்ட வந்த கிட்ட வந்தா என்ன செய்வ ஐயோ Oh, my God.
கிழட்டு பயல இந்த வயசுல உனக்கு காதலா ஏய் முட்டாள் மோகன முதலி இந்த வயசுல உனக்கு காதலா பாப்பா பூபதி ஆமா உங்க அப்பன் பூபதி உண்ட வீட்டுக்கு ரெண்டு நிமிஷம் ஏய் பாரு ஏய் ஓடுறா பூபதி ஏய் ஓடு வைக்க ராஸ்கா குடிக்கடா நான் வெடக்குவே கட்டடா வந்து எக்கிரி போடு எங்க எக்கிரி போடு ஏய் ஓட கைய கால காட்டி கால்ல ஓடி போடு ஏய் பூபதி யாரா நான் தான் உங்க பாட்டன் பூபதி ராஸ்கா ஏய் வா டாக்டரா கவனிச்சுக்க நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க என்ன அப்பா பூமணி நீ ஆளுட்டு இப்ப எப்படி இருக்குன்னா மண்ணா கட்டியா இருக்க கட்டா வந்து விடு கட்டி காலத்தாமா என்ன காரிய கீழ நீ பாத்துக்க பயமில்லை சீக்கிரம் குணமாயிடும். நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தினம் ரெண்டு வேளை வந்து பார்த்துட்டு போங்க. ஆல்ரைட் பூபதி, விசாராட்சி கவலை விட்டது. நாளைக்கு நம்ம பிளான் படி நீ அந்த இடத்துக்கு வந்து சேரணும். கொஞ்சம் ஏமாந்த நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் பாழாயிடும். பி கேர்ஃபுல். நான் வரேன். சரி கோவிந்த். சீரான எத்தனையோ குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி விழுந்த லீலா குமாரி பேங்கில் இருந்த என் அண்ணன் பாலமுதலி அவளது முதல் புருஷன் சுந்தர முதலியா போதும் போதும் எனக்கு இப்பொழுது எல்லாம் புரிந்துவிட்டது என் கபோதி கண்கள் இப்பொழுதுதான் திறக்கப்பட்டன அந்த பெண் பெயின் சூழ்ச்சியால் கண்ணை இழந்து காலடி விழுந்து விட்டேன் என் அருமை கண்மணிகளையும் பறி கொடுத்து விட்டேன் சுந்தர முதலியா அது இருக்கட்டும் உலகத்திற்கும் உன்னுடைய பந்துமித்திர வர்க்கத்திற்கும் கவர்மெண்ட் ரெக்கார்டுக்கும் செத்தவன் சுந்தரமுதலி ஆனால் கொலை செய்தவன் பூபதி உண்மையில் இறந்தது என்னுடைய அண்ணன் பாலமுதலி கொலை செய்தவன் மருமகன் பூபதி அல்ல அல்ல பூபதி அல்ல கட்டாயம் பூபதி அல்ல இதை நான் திட்டமாய் கூறுவேன் அவன் அருகில் நிற்பவருக்கும் அந்த புத்தி வராது சீதாராமா பாதகத்தை செய்தவன் ஒருவன் ஆனால் பழியை ஏற்றுக்கொண்டு பரதெடுப்பவன் என் பூபதி சீதாராமா தயவு செய்து என்னை விட்டுவிடு சீதாராமா நான் இப்பொழுதே போய் அந்த பாதகனை கண்டுபிடித்து வருகிறேன் என்னை விட்டுவிடு விட்டுவிடப்பா முதலியார் உட்கார் உட்கார் முதலியார் எங்க அண்ணன் பேங்க்ல வச்ச நகைப்பெட்டி எங்க இருக்கு அது மட்டும் சொல்லிடுங்க விட்டுறேன் சீதாராமா இந்த படுமோசம் செய்த பாதகன் யாரோ எனக்கு தெரியாது ஆனால் படித்தாங்கி பட முடியாத இந்த துயரத்தை அனுபவிப்பவன் நான் இது சத்தியம் முதலியா பகதூர் சீதாராமன்கிட்ட இந்த பாச்சா பலிக்காது உண்மையை சொல்லல மண்டையை தூள் தூளாக்கிடுவேன் மண்டையை தூளாக்கினாலும் ஒரே பதில் எனக்கு தெரியாது தெரியாது எனக்கு தெரியாது 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 ரெண்டு நாள் இல்ல உண்மையை சொல்லல சித்திராவத ஆ
பாப்பா பாப்பா பல்லாயிரம் தடவை பலமுறை எடுத்து சொன்னேம்மா, அந்த பாம்புகளை நம்பாதே, அந்த பாம்புகளை நம்பாதேன்னு. என் தாழும் காதல ஏறலையேம்மா, இந்த சித்ராங்கிகள் பேச்சு நம்பி நரேந்திர மாதிரி நாசமா போகாதீங்க மாமான்னு பூபதி சொன்ன வார்த்தை என் புத்திக்கு ஏறலையேம்மா. பாப்பா பாப்பா, நீ எங்க இருக்கியோ, என்ன செய்யறியோ, என்ன கஷ்டப்படுறியோ பாப்பா பாப்பா. சொல்ல மாட்டேன். எங்க அந்த நகைப்பெட்டி? எந்த நகைப்பெட்டி? என்னம்மா விளையாடுற? ஜமீன்தார் வீட்டுல நீ வேலைக்காரியா இருக்கும் போது தேடி வந்தி அந்த நகைப்பெட்டி. போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே என் அண்ணன் மேல பழிய சுமத்தி பாலுமுதிரி உன் புருஷங்களும் ஜெயிலுக்கு அனுப்பினியே, அந்த நகைப்பெட்டியை கேட்கிறேன். அது உங்க அண்ணனுக்கு தெரியும். செத்தது உன் புருஷன் பாலுமுதிரி யாருந்து உனக்கு தெரியாது? தெரியும். நீ சுந்தர முதலியார கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறது தெரியும். பூபதி நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வரேன். டிரைவர் சார், யார் வந்திருக்கா? மைனர் சீதாராம். சீதாராமனா? சரி, எனக்கு ஒரு உபாரம் செய்வியா? சரி. உங்க இஷ்டம் போல சார். மயிலே மயிலேன்னா இறகு போடாது. மரியாதையா சொல்ல முடியுமா முடியாதா? அதேதான் நானும் சொல்றேன். மரியாதையா வெளியில போறியா போலீஸ் கூப்பிடட்டுமா? போலீஸ் போலீஸார் வர்ற வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கதா அபிப்பிராயம் இல்ல? அதுக்கு நானும் துணிஞ்சுதான் இருக்கிறேன். ஓ மிஸ்டர் கோவிந்தா, வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, அண்ணிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் அப்புறம் வந்து மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கிறேன். நான் வரேன் சார், எனக்கு டைம் இல்ல. இருங்க மிஸ்டர், போகலாம். இல்ல இல்ல, கூடிய சீக்கிரத்துல உன்னை நான் மீட் பண்றேன். ஐ ஆம் வெரி சாரி. பாலுமொழியார் மனைவி நீங்கள் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் கையில் பச்சை குத்தி இருக்கும் பிஎல் என்ற இதே எழுத்துக்களை பேங்கில் கொலை செய்யப்பட்ட பிரேதத்தின் கையிலும் பார்த்தேன். அன்று ஜமீன்தார் வீட்டில் நகைப்பட்டியை திருடிய லீலாவதி நீங்கள் தானே? என்ன? பயப்படாதீங்க. கல்யாணமாகாதவர்கள் என்று சுந்தரமொழியாரை ஏமாற்றி அவர் சொத்தை பாழாக்கியது போதும். கொஞ்ச காலம் சர்க்கார் ஆதரவிலும் இருங்கள். சீனு சார், போலீஸுக்கு போன் செய்திருக்கேன். சப் இன்ஸ்பெக்டர் வந்தவுடன் இந்த அம்மாளை ஹேண்ட் ஓவர் செய்துவிடு. ஜாக்கிரதை. தேங்க்யூ மேடம். சொல்றியா? எடுத்த சொல்றேன். ஏய் அவுத்துற கட்ட. சீதாராமா, உண்மையை மறைத்து இந்த சித்திரவதை அனுபவிப்பதில் எனக்கு என்ன பலன் என்பதை யோசித்துப்ப. பல வகையிலும் படுகுழியில் விழுந்த பாவி நான். எனக்கு உயிர் வாழ் விருப்பமில்லை. என்னை காப்பாற்றக்கூடிய மக்கள் இல்லை. பரிதாபம் காட்டக்கூடிய பந்துமித்தரும் இல்லை. சீதாராமா, நீதான் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். வேறொன்றும் வேண்டாம். சீதாராமா, என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடுப்பா, அதுவே போதும். அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்து உன்னை இங்க வச்சிருக்கேன்? உன்னால ஒரு முக்கியமான வேலை ஆக வேண்டியிருக்குது. அது உன்னால உன்னை எப்படி நான் கொல்றது? அது அப்புறம் செய்யறேன். எங்க இருக்கு சொல்லிடு.
நகைப்பெட்டி எங்க இருக்கு சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. டேய் குண்டடா சுட்டு கோலை குளத்துல அவருடைய கண்ணு பொசுக்க அவருடைய கண்ணு. சுட்டு கோலால் என் கண்களை சுட்டு விடுவதா? ஆம் ஆம், சுட வேண்டும். இதுதான் தாயில்லாத தன் பெண்ணை தவிக்க செய்த தந்தைக்கு தகுந்த சிக்ஷை இதுதான். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். போலி அழகை கண்டு மலைத்து என் புத்தியை கெடுத்த இந்த பாப கண்களை சுட்டு விடுங்கள். என் கண்மணி பாப்பாவை காதகி ஒருவள் கன்னத்தில் அடித்த போது கலங்காது பார்த்த இந்த பாவ கண்களை கொடுத்து விடுங்கள். அன்பே உருவான என் அருமை மகள் கதறி கதறி கண்ணீர் விட்ட போது மோசமே உருவான வேசியின் பாசத்தில் மூழ்கி கிடக்க செய்த இந்த படுமோச கண்களை கொடுத்து தள்ளுங்கள், கொடுத்து தள்ளுங்கள். விருந்தாளி எல்லாம் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போ. ஹரியா கோவிந்தன், நான் வரேன். ஓ, குட் ஈவினிங் சப் இன்ஸ்பெக்டர். குட் ஈவினிங் மிஸ்டர் கோவிந்தன். மணி 5, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு சார். குற்றவாளி எங்க இருக்கான்? இப்படி உட்காருங்க. மோகன மலையாருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கேன், அவர் வந்த உடனே கொலையாளியை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். மோகன மலையார் எதுக்கு சார் வரணும்? உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நாள் பேசாம இருந்தேன். மணி 5 அடிச்சதும் குற்றவாளியை ஹேண்ட் ஓவர் பண்ணல, நானே உள்ள நுழைஞ்சு அரெஸ்ட் பண்ணிடுவேன். வாரண்ட் என்னவோ ரெடியா இருக்கு. அதோ அவரே வந்தாரு. நமஸ்காரம் மிஸ்டர் மோகன மலையார். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். வாங்க. குட் ஈவினிங் மிஸ்டர் மோகன மலையார். ஜெய்ஹிந்த். அடாடாடாடா, அபூர்வ காட்சி ஐயா.
பாம்பும் கீரியும் பக்கத்துல பக்கத்துல இருந்துகிட்டு வரவேற்பு கொடுக்கிறது. என்ன மிஸ்டர் கோயந்தன், மணி 5, கொலையாளி எங்க? 5க்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கு சார். ஓஹோ, மிஸ்டர் முதலியார் கண்டுபிடிச்சு திரைக்கு பின்னால வச்சிருக்கிறது. 5 அடிச்சதும் டிராமாவில் வேஷம் வர மாதிரி வருவாங்க. இந்த கேஸில் ஒரு அபூர்வ சம்பவம், போலீஸ் உத்தியோகஸ்தரும் துப்பரியும் கோவிந்தனும் ஒரே குற்றவாளியை கோர்ட்டு காட்டுறது, மாமாங்க மாதிரி. ஓஹோ, மணி 5. சரி வாங்க. கொலகார பாவியை முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். யார கொலகார பாவியை? எனக்கு. ஆமா. அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். செய்யுங்க. பாருங்க, காணாம இங்க பாருங்க மிஸ்டர். எங்க? இங்க கண்ணாடி. கண்ணாடியில யா உருவம் தானே தெரியுது? அந்த உருவம் தான். எந்த உருவம்? கண்ணாடியில தெரியுது, அந்த உருவம் தான் கொலகாரப்பாவி. என்னது? கொலகாரப்பாவி கண்ணாடியில தெரியுது, அந்த உருவம் தான். மிஸ்டர் கோவிந்தன், விளையாடுறீங்களா? சப் இன்ஸ்பெக்டர் சார், அதோ குற்றவாளி. டேய் நிறுத்து கோவிந்தன், இதனால என்ன விபரீத விளைய போகுதுன்னு தெரியாம பேசுறீங்க. மான நஷ்ட வழக்கு போட்டு என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஆமா, மாஜி பெரிய மனிதர் மோகன மொழியார் அவர்களே, பிராண நஷ்டம் செய்த மகாபாவிக்கு மான நஷ்டம் எந்த கோர்ட்லயா? நிறுத்துங்க. உம்மோட கூர்ம புத்தி எங்க வரைக்கும் கொண்டு போய் நிறுத்து நான் பாக்குறேன். தூக்கு மேடை வரைக்கும். அதுதான் நடக்காத விஷயம். கோவிந்தன், இந்த கோமாளிக்கத்தை நான் ஒப்புக்கொள்ள தயாரா இல்லை. செய்ய வேண்டியதை செய்ய நீங்கள் எப்பொழுதும் தயாரா இருப்பதில்லை. அரசு செய்யும் பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன், வேண்டிய சாட்சியங்கள் கொடுக்கிறேன். அதையும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றால் பிறகு பார்ப்போம். மிஸ்டர் மோகன மொழியார் சிறந்த அறிவாளி, என் புத்தி கூர்மையை மனமாற ஆமோதிப்பார். உட்காருங்கள் முதலியார். மிஸ்டர் முதலியார், கொலை நடந்த அன்று தங்கள் கம்பெனியின் பின்புறம் உள்ள பிரத்யேகவையாக வந்து இந்த கொலையை செய்துவிட்டு அவ்வழியே வெளியே சென்று மறுபடியும் முன்புற வழியாக உள்ளே வந்து இந்த நாடகம் ஆடினீர். யாரு? நான் பலே. சாட்சி. சாட்சி. தங்களுக்கு தெரியாமல் தங்கள் பூட்ஸின் அடியில் ஒட்டிக்கொண்டு தங்கள் செயலை காட்டிக் கொடுத்த கருப்பு மை தாங்கள் என் வீட்டில் வந்து சந்தித்த பொழுது தங்கள் பூட்ஸில் அதை தற்செயலாய் பார்த்தேன். ஆனால் அப்பொழுது சந்தேகமில்லை. பிறகு அதே சோடுகளை ஆபீஸில் கொலை நடந்த இடத்திலும் பின்புறமுள்ள படிகளிலும் வேறு சில இடங்களிலும் பார்த்தேன். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பூட்ஸை போட்டோ எடுத்து சோடுகளை ஒப்பிட்டு பார்த்து ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். இதுதான் என் முதல் ஆதாரம். அது ஒரு பெரிய ஆதாரமா? கொலை நடந்த பிறகு அவ்விடமெல்லாம் அவர் சுற்றி இருக்கிறார். அவர் பின்புற வழி வந்ததாக ஒரு சமயம் கூட சொல்லவில்லை. படிகளிலும் நடமாட அவசியம் இல்லாத இடங்களிலும் அந்த பாதச்சோடு இருக்கிறது. சரி, அது ஒண்ணு. அப்புறம் எந்த வாட்ச்மேன் உதவியை கொண்டு பின்புறமாக வந்து இந்த கொலையை செய்தீரோ அந்த கூர்கா வாட்ச்மேனை கண்டுபிடித்து அரஸ்ட் செய்து வைத்திருக்கிறது. கூர்கா, ஐ விட்னஸ் அண்ட் அப்ரூவர், கொலையை கண்ணால் பார்த்தவர், பணத்தை வாங்கிக் கொண்டு பதுங்கியவர், சதியில் சம்பந்தப்பட்டவர், வேட்டைக்காரர்களால் விரட்டப்பட்டு வேறு வழியின்றி உண்மையை ஒப்புக்கொண்டவர் கேஷியர் கோபால்சாமி நாயுடு. கோபால்சாமி நாயுடு அம்பிட்டுக்கிட்டானா? அகப்பட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, கொலை செய்தவர் நீர்தான் என்று உங்கள் பெயரையே எழுதி கொடுத்து என் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விட்டார். கோபால்சாமி நாயுடு, மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த பாப்பாவை மாறுவேடம் பூண்டு கண்டுபிடித்து காரில் இருந்து நீங்கள் தள்ளியவளை காப்பாற்றி உங்களை பழிவாங்க பதைத்து நிற்கும் பூபதி, மிஸ்டர் பூபதி. நான் கொலை செய்ய வேண்டிய காரணம்? காரணம் வேற என்ன? பொருளாதார நெருக்கடி, பட்டாடோப வாழ்க்கையின் பலன், குதிரை பந்தயத்தின் முடிவு. உங்கள் நாணயத்தை காப்பாற்றிக் கொள்ள கையில் நாணயம் இல்லை. கள்ளத்தனமாக கணக்குகள் எழுதி அயலார் பணத்தை உம்முடையதாக பாவித்து கணக்குகளில் புரட்சி செய்தீர். கள்ளத்தனத்தினின்றும் கொள்ளையடிக்க துணிந்தீர். தப்பு கையெழுத்து, தப்பு கணக்குகள் கணக்கில்லாமல் தயார் செய்தீர். பாலு முதலியார் நகையை பம்பாயில் விற்று பாழாக்கினீர். பார்த்தீர், கள்ளனானோம் கொள்ளைக்காரனானோம்
கொலைகாரனானால் என்ன என்று கொலை செய்ய துணிந்து சுந்தரமொழியாரை கொலை செய்துவிட்டு அவர் தம் இளைய மனைவியின் மோகத்தில் பணத்தை தாறுமாறாக கையாண்டு மோசம் செய்ததாக ரூபித்து பூபதி கோபாலசாமி இருவரையும் எப்படியாவது ஒழித்துவிட்டு பாப்பாவை பலவந்த விவாகம் செய்து கொண்டு பழைய பெரிய மனுஷனாக வாழ பிளான் போட்டீர். ஆனால் வெற்றி பெறவில்லை. சபாஷ், கோவிந்தனா கொக்கான்னு சும்மா சொன்னாங்க. அது இருக்கட்டும், அன்னைக்கு சுந்தரமொழியார கொலை செய்தவன கண்டுபிடிப்பது சாத்தியம் இல்லையா? நீங்களா அதைத்தான் இப்பொழுதும் சொல்கிறேன். அப்படின்னா நீர் கொலை செய்தது சுந்தரமொழியாரே அல்ல, பாலு முதலியாரே. பாலு முதலி? ஆம், சுந்தரமொழியாரை சீதாராமன் வீட்டில் அடைத்து விட்டு அவர் உடைகளை அணிந்து கொண்டு வந்து தன் நகைப்பட்டியை தேடிக்கொண்டிருந்த பாலு முதலியார். அப்படின்னா சுந்தரமொழியார் உயிரோடவா இருக்கிறார்? நன்றா இருக்கிறார். பார்க்க வேண்டுமா? இதோ பாலு முதலியார். சுந்தர முதலியார் தொடாதீங்க, எட்டி நில்லுங்க. உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கே நான் யோக்கியம் இல்லாதவன். நீங்க அமுதம், நான் விஷம். நீங்க தியாகி, பெரிய ரோஜி. சப் இன்ஸ்பெக்டர் சார், ஏன் தலைச்சு நிக்கிறீங்க? போடுங்க வேலை. டேய் குழந்தை பிள்ளை, கம் ஆன் அரசு. மோகன் முதலியார், மோகன் முதலியார். நீங்க பாலு முதலியார் சம்சாரம் தானே? ஆமா. சீதாராமன் உங்கள் குழந்தன் தானே? ஆமா. சீதாராமா, இவங்க உங்களுடைய அண்ணி தானே? குடும்பத்தை குட்டிச்சவராக்கிய கொலை தெய்வம், அண்ணனு கொடுத்த வாக்கு படிக்கு படி. ஹலோ, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், கேஷுவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ப்ளீஸ். நான் தான் எஸ் நகர் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ஒரு கேஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதை அட்மிட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஏ 202, இவங்களை ஆம்புலன்ஸில் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ. எஸ் சார். ஹரியா. மொழியாரியா நமஸ்காரங்க, வாங்க வெளியில் வந்து உட்காருங்க. ஒரு ரவுடி பையில ஒருத்தனை உள்ள போனா நீங்க வாங்க வெளியில காத்தாட. என்ன பண்றது, சௌரியமா தான் இருந்தீங்க, இப்ப என்ன பண்றது? என்னடா பண்றாங்க? வாங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுறாரு, வாங்க போவோம். ஐயா பிடிச்ச பதவரன் வெளியில எழுத்துனோடா. கிளம்புங்க. வாங்க அண்ணா, அண்ணா வாங்க, வாங்க அண்ணா. முதலியார், நடந்ததை பத்தி பேசி புண்ணியம் இல்ல, அடுத்த நிகழ்ச்சி. மிஸ்டர் கோவிந்தன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே அந்த பூபதி தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாம் பாப்பாவனுடைய இஷ்டம். அதெல்லாம் நம்ம வீட்டில் போய் பேசிக்குவோம், ஜல்தி புறப்படுங்க. மிஸ்டர் ராமதாஸ், நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே முடியாது.